श्री कौशिकान्वय सुधाम बुद्धि शीत भानु श्री शुद्ध सत्व गुरुवर्य तनुज रत्नम श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्ज भृंगम श्रीमत् सुचक्र वरदार्य महम प्रपद्ये करुणाकर गुरुं तं योगदर्श नमाम्यहम भाष्य भाव प्रदानेन मादृशामपि तारकम् नीलातुंग स्तनगिरि तटी सुप्त उद्बोध्य कृष्णम पारार्थ्यम सोम श्रुति शत शरसुद्धम अध्यापयन्ति स्वचेष्टायां स्रजि निगडितं यावलाकृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल् புதுவையாண்டாள் அரங்கர்க்கு பண்டு திருப்பாவை பல்பதியம் இம் இசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்முடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வழையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியன்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு நோபமா தவ கதாபி குதஷ்சிது நோ பயம் தவ பதாம்புஜ பாஜாம் நோ மனோ பஜதி தத்வதிஹான்யத் நோதனம் குரு மமாகததே ஸ்துவம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்று திருப்பாவையின் 10வது பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாட்சத்துழாய் குடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேதோர் எம்பாவாய் என்பது பாசுரம். இப்போ இந்த 4D திருப்பாவையில் முதல் டைமென்ஷன் இந்த பாசுரத்தின் பத உரை. தன்னுடைய 5வது தோழி எழுப்பும் விதமாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் அருளுகிறாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோற்று என்றால் நோன்பு நோற்று. இந்த நோன்பை பாவை நோன்பை அனுட்டித்து சுவர்க்கம் என்றால் ஆனந்தம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்வர்க்க லோகத்தை குறிப்பதாக எடுத்துக்கொள்வதை விட ஸ்வர்க்காய் ஸ்வர்க்கம் என்பது வடமொழி வார்த்தை, அது சுவர்க்கம் என்று தமிழிலே ஆகியிருக்கிறது. அதனால சுவர்க்கம் பேரானந்தத்தை, நோற்று சுவர்க்கம் நோன்பு நோற்று பேரானந்தத்தை, புகுகின்ற என்றால் சேர்கின்ற அடைகின்ற பெறுகின்றன்னு அர்த்தம். புகுகின்ற அதை பெறுகின்ற அடைகின்ற அம்மனாய், அம்மனாய்னா தலைவியே அர்த்தம், தலைவியே எங்களுடைய லீடரே என்று அந்த பெண்ணை அழைக்கிறாள். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். மாற்றம்னா வாய்ச்சொல் வார்த்தைன்னு அர்த்தம். மாற்றமும் தாராரோ, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாயோ, வாசல் திறவாதார். வாச கதவைத்தான் திறக்கவில்லை, வாயை கூட நீ திறக்க மாட்டாயோ, வாய் திறந்து பேச மாட்டாயோ, அதைத்தான் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய் முடி நாராயணன். நாற்றம் என்றால் நல்ல நறுமணம்னு அர்த்தம். துர்நாற்றம்னா தான் பேட் ஸ்மெல், தீய வாடைன்னு சொல்ல பாருங்க, அது துர்நாற்றம். நாற்றம் என்றால் நல்ல வாசனை நறுமணம்னு தான் அர்த்தம். நாற்ற துழாய் என்றால் துளசி. நாற்ற துழாய் முடி, நாராயணன் தன்னுடைய முடியிலே தலையிலே வாசனை வீசக்கூடிய துளசி மாலை, திருத்துழாய் மாலை அணிந்திருக்கிறான். நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும். நம்மால் நாம் கூட போற்ற, அவனை போற்றி வணங்க. பறை என்பது நாம் விரும்பக்கூடிய பலனை குறிக்கிறது. பறை தரும் அப்படின்னா தருவான் என்று பொருள். இங்க தருங்கிறது பெயரச்சம் கிடையாது, தரும் புண்ணியன் அப்படின்னு பெயரச்சமாக கொள்வதை விட போற்ற பறை தரும்னா தருவான் என்று வினைமுற்றாக, பெயரச்சமாக கொள்வதை விட அதை வினைமுற்றாக கொள்ள வேண்டும்னு பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதனால நம்மால் போற்ற பறை தரும், நாம் அவனை போற்றி வணங்கியவாறே நமக்கு வேண்டிய பலனை அவன் அனுகிரகம் பண்ணுவான். புண்ணியனால், புண்ணியம் என்றால் தர்மம், புண்ணியன் என்றால் அந்த தர்மத்தின் வடிவமாகவே இருக்கக்கூடிய ராமபிரான், ராமோ விக்கிரகவான் தர்மகா என்று சொல்வார்கள். அப்போ புண்ணியன் என்றால் ராமன். புண்ணியனால் அந்த ஸ்ரீராமனாலே பண்டொரு நாள் முன்னொரு சமயம் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், கூற்றம் என்று யமனுக்கு பெயர், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த ராமனாலே யமனுடைய வாயில் போய் விழுந்த, வீழ்ந்த என்பது விழுந்த என்பதனுடைய வடிவம், போய் விழுந்த கும்பகர்ணனும், ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணனும், ராமனாலே யமன் வாயில் போய் விழுந்த அந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. தூக்க போட்டியில ஒருவேளை அந்த கும்பகர்ணன் உன்னிடம் தோற்று போய் தோற்றும்,
தூக்க போட்டி உனக்கும் கும்பகர்ணனுக்கும் நடைபெற்று அதுல கும்பகர்ணன் தோத்து போய் தோற்றும் உனக்கே பெருந்துயில். பெருந்துயில்னா பேருறக்கம்னு இருக்கும். கும்பகர்ணனுடைய பேருறக்கம் எப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். உனக்கே பெருந்துயில், அந்த தன்னுடைய மொத்த பேருறக்கத்தையும் போட்டியில நீ ஜெயிச்சதுக்கு காணிக்கையா உனக்கே கொடுத்துட்டு போயிட்டானோ, தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டானோ, அந்த மாதிரி தூங்குகிறாயே. ஆற்ற அனந்த உடையாய், ஆற்றனா மிகவும்னு அர்த்தம், ஆங்கிலத்துல வெரி மச் அப்படின்னு சொல்ற பாருங்க, அதான் ஆற்ற அனந்தல். அனந்தல்னா சோம்பேறித்தனம்னு அர்த்தம். ஆற்ற அனந்தருடையாய், இப்படி மிகுந்த சோம்பேறியாக இருக்கிறாயே. அருங்கலமே, கலம் என்றால் அணிகலன் ஆபரணம்னு அர்த்தம். அருங்கலம்னா அருமையான ஆபரணம். இந்த ஆயர்பாடிக்கே நீ ஆபரணமாக இருக்கக்கூடியவள் அருங்கலமே. தேற்றமாய் வந்து திர ஏலோர் எம்பாவாய். தேற்றம் என்றால் தெளிவு. தேற்றமாய் வந்து கொஞ்சம் நீ தெளிந்து வந்து தெளிவோடு வந்து திற கதவை திற ஏலோர் எம்பாவாய் என்பது பாசுரம். இது முதல் டைமென்ஷன் பதவுரை. இப்போ இந்த பாசுரத்தினுடைய 2D ரெண்டாவது டைமென்ஷனுக்கு வருவோம். மற்ற 29 பாசுரங்களுக்கு இல்லாத ஏற்றம் இந்த நோற்று சொர்க்கம் என்ற பாசுரத்துக்கு உண்டு. அது எப்படி தினமும் நீ ஒரே டைலாக சொல்கிற, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒவ்வொரு பாசுரத்தை எடுத்துட்டாலும் மற்ற 29 பாசுரத்துக்கு இல்லாத ஏற்றம். ஆமாம் இருக்குது, அந்த மாதிரி ஆண்டாள் அமைச்சிருக்கா. இந்த பாசுரத்தில் பெருமாளுடைய அவதார ரகசியத்தை ஆண்டாள் சொல்கிறாள். 5வது பாசுரத்தில் ஆண்டாளுடைய அவதார ரகசியம் நம்பர் 1, 7வது பாசுரத்தில் ஆண்டாளுடைய அவதார ரகசியம் நம்பர் 2, இப்போ 10வது பாசுரத்தில் பெருமாளுடைய அவதார ரகசியமே இருக்குது. பெருமாள் ஏன் பூமியிலே அவதாரங்கள் செய்கிறார்? மீண்டும் மீண்டும் எத்தனையோ அவதாரங்கள் அவர் எடுக்கிறார். மீனோடு, ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னும் இராமனாய், தானாய், பின்னும் இராமனாய், தாமோதரனாய், கல்கியுமானான். இத்தனை அவதாரங்கள் பகவான் ஏன் எடுக்கிறான்னா, பகவத்கீதையில் கண்ணனே காரணம் சொல்கிறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் தீய சக்திகளை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன். அதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். கரெக்டாக சொன்னேனா இல்லை? இந்த ஸ்லோகத்துக்கு இது அர்த்தம் இல்லை. ராமானுஜர் இதுக்கு வேறு விதமாக பொருள் உரைத்துள்ளார். ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம்தான், நல்லவர்களை காக்க, தீயவர்களை அழிக்க, அறத்தை நிலைநாட்ட இறைவன் யுகந்தோறும் அவதரிக்கிறாங்க. ஆனால் இந்த அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு ராமானுஜர் சொல்லலை, வேறொரு அர்த்தம் சொல்லியிருக்கார். அந்த புது அர்த்தம் எங்கேயிருந்து ராமானுஜர் சொன்னார்னா, புது அர்த்தம் இல்லை, அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் என்னும் மாமுனியே. திருப்பாவை ஜீயரவர், திருப்பாவை 10வது பாசுரத்தில் ஆண்டாள் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார் பரித்ராணாய சாதுனாவுக்கு. ஆண்டாள் சொன்ன அந்த விளக்கத்தை தான் அப்படியே கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் கூட்டியிருக்கிறார். அதனால தான் ராமானுஜருடைய பாஷ்யங்களுக்கு என்ன பெருமைனா, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் காற்ற ஸ்ரீ பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவார். ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு வடமொழியில் உரை எழுதினார், உபனிஷத்துக்களை விளக்கினார், பகவத்கீதையை விளக்கினார். ஆனால் அந்த வடமொழி நூல்கள் எல்லாம் எப்படி விளக்கினார்னா, தமிழ் ஆழ்வார்கள் பாடிய அந்த அருளை செயல் பாசுரங்களின் துணையோடு விளக்கினார். அதனால தான் எம்பெருமானாருடைய அந்த பாஷ்யங்கள் எல்லாம் அருளை செயல் வாசனையை நம்மால் நன்றாக சுவைக்க முடியும். அதுவும் அந்த வடமொழி வேதம் தமிழ் மொழி வேதம் ரெண்டும் கற்ற மகான்களுக்கு அது அவ்வளோ போக்கியமாக இருக்கும். ராமானுஜருடைய ஒவ்வொரு வடமொழி அந்த பாஷ்யங்களை எடுத்து பார்க்கும்போது, ஆகா இங்கெல்லாம் ஆழ்வார்களுடைய அந்த அருளை செயல் வாசனை வருகிறதே அவ்வளோ அருமையாக அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பெருமாளுடைய அவதார ரகசியத்தை சொல்லியிருக்கிறாள். இந்த பாசுரத்தில் சொன்ன அந்த அடிப்படையிலே ராமானுஜர் பரித்ராணாய சாதுனாம் என்ற கீதை ஸ்லோகத்துக்கு ராமானுஜருடைய கீதா பாஷ்யம் பகவத்கீதை விளக்க உரையிலே பொருள் வழங்கியுள்ளார். என்ன பொருள் வழங்கினார்ங்கிறது அந்த இடம் பாசுரத்தில் வரும்போது பார்ப்போம். இப்போ இந்த பாசுரத்திலே எழுப்பப்படும் பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு 4 விதமான அடையாளங்கள் காட்டுகிறார் பெரியவாச்சார் பிள்ளை. முதல் விஷயம் என்னென்னா, அந்த ஊரில் உள்ள பெண்களுக்கெல்லாம் இவள் தான் தலைவி. இப்போ கிளாஸ்க்கு கிளாஸ் லீடர்னு இருக்கிற மாதிரி இந்த நோன்பு நோக்கக்கூடிய அந்த பஞ்சலட்சம் குடி பெண்கள் எல்லோருக்கும் ஒரு தலைவி போல லீடர் போல இருக்கக்கூடிய பெண். 2வது லட்சணம் என்னென்னா, இவள் கண்ணபிரானுக்கு பக்கத்து வீட்டிலேயே குடியிருக்காளாம்.
அதுவும் கண்ணபிரானுடைய இல்லத்துக்கும் இவளுடைய இல்லத்துக்கும் ஒரே தாய் சுவர். அந்த காலத்திலலாம் அட்ஜசண்டாக இருக்க வீடுகளுக்கு ஒரே சுவர் இருக்கும், பொதுவான காமன் சுவர், அதுக்கு தாய் சுவர்னு பேர். கண்ணனுடைய திருமாளிகைக்கும் இவளுடைய வீட்டுக்கும் ஒரே தாய் சுவர் இருக்கு, இது ரெண்டாவது லட்சணம். மூன்றாவதாக, இவள் இவளுடைய வீட்டு மாடியில் உள்ள தன்னுடைய பள்ளி அறையிலே தனியாக கண்ணனை தியானித்து கொண்டு சயனித்தபடி இருக்கிறாள். இவள் தூங்கலை, தனியாக கண்ணனை தியானித்து கொண்டிருக்கிறாள். ஏன்னா பெரும்பாலும் இந்த 10 பெண்களில் யாருமே தூங்கலை. நேற்றைய பாசுரத்தில் எழுப்பப்பட்ட பெண் மட்டும்தான் உண்மையாகவே தூங்குகிறாள். மற்றவர்கள்லாம் கண்ணனை தனிமையில் தியானித்தபடி சயனிக்கிறார்கள். தனியாக தியானிப்பது கள்ளத்தனம், ஓட்டியில் சேர்ந்து கண்ணனை அனுபவிக்கலாம்னு சொல்லித்தான் ஆண்டாள் அவர்களை எழுப்புகிறாள். அதனால இந்த பெண் தூங்கலை, தன்னுடைய வீட்டு மாடியில் உள்ள தன்னுடைய பெட்ரூம் பள்ளி அறையில் தனிமையில கண்ணனை தியானித்து கொண்டு தனிமையிலே இனிமை காணலாம்ங்கிற நம்பிக்கையோட ஒப்படுத்திட்டு இருக்கா. நான்காவது விஷயம் என்னன்னா, கண்ணனுக்கு இந்த பெண்ணை ரொம்ப பிடிக்குமோ, அதை ஒரு சாக்கா வச்சுட்டு பெண்கள் எல்லாம் பொதுவாக படுத்துவான் கண்ணன், பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்னு ஆண்டாள் கொஞ்சம் செல்லமாக கண்ணனை சொல்கிறான். ஆனால் அந்த கண்ணனையே இந்த பெண் படுத்துவானோம், கண்ணன்ட்ட சொல்லுவானா எனக்கு அந்த தாமரை பூவை பறிச்சு கொடுங்கணும், குடத்துக்கு கண்ணனை அழிச்சுட்டு போய் தாமரையை காட்டி இதை பறிச்சு கொடுன்னு சொல்லுவான். சரி, இவ எது சொன்னாலும் கண்ணன் கேட்பான். அதனால கண்ணனும் அந்த குடத்துல குதிச்சு அந்த தாமரை பூவை பறிக்க போனா இந்த தாமரை இல்லை அந்த தாமரையை பறிப்பான். சரிட்டு அந்த தாமரையை போய் கண்ணன் பறிப்பான். இந்த ரெண்டுமே இல்லை, ஒரு நீல தாமரை இருக்கு பாரு அதை பறிப்போம். சரிட்டு அதுகிட்ட போவான். இல்லை எனக்கு அல்லிப்பூ தான் வேணும் அதை பறிப்போம். இந்த குளத்தில் அள்ளிப்பூ இல்லையனா அவன் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அங்கே போய் அள்ளிப்பூவை பறிச்சுடுவா. இப்படி எந்த கண்ணன் பெண்களை எல்லாம் படுத்துவானோ அந்த கண்ணனையே இவள் போட்டு படுத்துவாள். இப்படி நாலு லட்சணம். ஊர் பெண்களின் தலைவி, கண்ணனுக்கு பக்கத்து வீடு, வீட்டு மாடியில் பள்ளியறையில் தனியாக கண்ணனை தியானித்தபடி சயனிச்சிருக்கா, கண்ணனையே குளத்தில் இறக்கி இறக்கி படுத்தக்கூடியவள். அப்படிப்பட்ட பெண்ணை இப்போ நீங்கள் அப்படியே மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பெண்ணை எழுப்ப போகிறார்கள். வீட்டு மாடியில் பள்ளியறையில் படிக்கொண்டு இருக்கிறாள். வெளியிலே 499,994 தோழிகள் ஆண்டாள் தலைமையிலே கூடியிருக்கிறார்கள். அந்த பெண்ணை எழுப்ப போகிறார்கள். அதுதான் இந்த பாசுரம். பாசுரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்வர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, அதை தெரிஞ்சுட்டு தான் இந்த பாசுரத்துக்குள்ளே போகணும். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாயின்னு வருது. ஸ்வர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி சீதாதேவி ராமபிரானை பார்த்து கேட்டான். ராமபிரான் வனவாசம் புறப்படுகிறான், சீதையிட்ட சொல்லிக்கிறான் நான் காட்டுக்கு புறப்படுறேன். அப்போ சீதை நானும் கூட வருவேன்னா, இல்லை காடு உனக்கு சரிப்பட்டு வராது, கல்லும் முள்ளும் நிறைந்த கரணமுரடான அந்த காட்டில் உன்னுடைய மெல்லிய பாதங்கள் படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன்னா, சீதை சொன்னா உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் எனக்கு பெரும் சூடை உடைய, அதை விட அந்த காடு ஒன்றும் என்னை சுடப்போவதில்லை, பிரிவு தான் சுடும், வந்துதான் தெரிவேங்கிறதா பெரிய ஆர்குமெண்ட். கணவன் மனைவி சண்டைன்னு சொல்கிற பாருங்க, இன்னைக்கு அது திவ்ய தம்பதியான பெருமாளுக்கும் தாயாருக்கும் இடையே ராமன் வராதேங்கிறான், சீதை வந்துதான் தீருவேங்கிறார், ராமன் ஏத்துக்கிறதா தெரியல. கடைசியா சீதை என்ன பண்றா, ராமன்ட்டு ஒரு கேள்வி கேட்டாலும், சுவாமி நான் ஒரு கேள்வி கேட்கறேன், இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டா நீங்க மட்டும் காட்டுக்கு போங்க நான் வரல, நீங்க தப்பா பதில் சொல்லிட்டா என்னை அழைத்து சென்றே தீர வேண்டும் சரியான்னு கேட்டான். ராமன் தான் வசிஷ்டருடைய சிஷ்யராச்சே, நீ என்ன கேள்வி வேணாலும் கேள்வி சொல்றேன்ட்டான். சீதை கேட்டாலும், ஸ்வர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னா, ராமன் பார்த்தான் நல்ல வேலை ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்டுட்டேன், ஏன் வேலையும் எளிமையாக முடிஞ்சு கொடுத்து நான் பதிலை சொல்லிட்டு கடற்கரைன்னு சொல்லிட்டு அப்படி இதெல்லாம் எடுத்துட்டு சீதையை பார்த்து சொல்கிறான். அதுவா, ஸ்வர்க்கம் என்பது இந்திரனுடைய லோகம், தேவலோகம் என்று சொல்வார்கள். புண்ணியம் பண்ணவா அங்கே போவா, புண்ணியத்தின் பலனை அனுபவிப்பார்கள். புண்ணியம் நிறையா பண்ணியிருக்கிறதுல ஒரு மூட்டை, அந்த மூட்டை புண்ணியத்தை இங்கே போய் அனுபவிப்பார்கள். அந்த மூட்டை காலியாக எடுத்து அந்த புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா அவனை குச்சி கீழே தழுவி விடுவான், இதுதான் ஸ்வர்க்கம். நரகம்னா யமனுடைய லோகம், பாபத்தின் ஒரு பகுதியை அங்கே போய் அனுபவிப்பதற்காக அங்கே போவார்கள். எந்த பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக போனாலும் அதுக்கான தண்டனையை அனுபவித்த பின் மீண்டும் பூமிக்கு அனுப்பிவிடுவார்கள், அது நரகம். அப்போ இந்திர லோகத்தில் போய் ஆனந்தமாக இருக்கிறது ஸ்வர்க்கம், யமனுடைய லோகத்தில் போய் கட்டப்படுறது நரகம். நான் போயிட்டு வரேன் நான், நில்லுங்கோ நில்லுங்கோ நான் சீதை, என்ன சம்பந்தமே இல்லாமல் பதில் சொல்கிறேன். திருப்பாவை உபன்யாசம்னு வெங்கடேஷ் தலைப்பு போட்டு அதை தவிர மற்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் ஏதோ பதில் சொல்கிறேன். சரியாத்தனமாக சொன்னேன்னாரு ராமன். இப்போ சீதை சொன்னால கிடையாது, ஸ்வர்க்கம் நரகம் என்னன்னு நான் கேட்டிருந்தா அடுத்த கேள்வி நீங்கள் யாருக்குன்னு கேட்டுக்கணும்னா, ஏன்னா ஸ்வர்க்கமும் நரகமும் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ், ஒவ்வொரு நபரை பொறுத்து மாறுபடும்.
இந்திரலோகம் இருக்கு, யமலோகம் இருக்கு, அதை யாரும் மறுக்கல. ஆனா சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தையால் அதை குறிப்பிடலாமானா, அது ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். ஏன்னா சொர்க்கம் என்பது பேரானந்தத்தை குறிக்கும், நரகம் என்பது பெருந்துயரத்தை குறிக்கும். அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சீதை உதாரணம் சொல்கிற, இப்போ ஒரு வாசல்லையோ ஒருத்தர் வண்டி இழுத்துன்னு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, கடின உழைப்பாடி. அவர்கிட்ட போய் உங்களுக்கு சொர்க்கம் எது நரகம் எதுனா, அவருக்கு இந்திரனை தெரியுமா யமனை தெரியுமா? இன்னைக்கு வயத்துக்கு உணவு கிடைச்சா அவருக்கு சொர்க்கம், அந்த உணவு கிடைக்கலன்னா நரகம். இப்போ ஆழ்வார்கள்ட்ட போகிறோம், உங்களுக்கு சொர்க்கம் எது நரகம் எதுனா, அவளுக்கு ஆனந்தம் பெருமாளை அனுபவிக்கிறது, அந்த அனுபவம் கிடைக்கலன்னா துன்பம். அப்போ பகவானை சேவிச்சா சொர்க்கம், பகவானுடைய அனுபவம் கிடைக்கலன்னா நரகம்னு ஆழ்வார்கள் சொல்ல போறார். உபன்யாசகர்கிட்ட போய் உங்களுக்கு சொர்க்கம் எது நரகம் எதுனா, மார்கழி மாதம் தொண்டை கட்டாமல் இருந்தால் சொர்க்கம், தொண்டை கட்டிடுதுன்னா நரகம். இவருக்கு நரகம் இல்லையோ, கேட்குறவாளுக்கு நரகம். ஏன்னா நார்மல் வாய்ஸில் ஒரு உபன்யாசத்தை கேட்குறதே ரொம்ப கட்டமாக இருக்குது, இன்னும் இதில் தொண்டை கட்டின வாய்ஸில் வேற கேட்கணும்னா எவ்வளோ கட்டம். அதனால தொண்டை கட்டினா தொண்டை கட்டிட்டா நரகம், கட்டாமல் இருந்தால் சொர்க்கம். இப்போ சீதை சொன்னார், எனக்கு எது சொர்க்கம் எது நரகம் தெரியுமா? வால்மீகி ஸ்லோகம், எஸ்துவயா சகசஸ்வர்கோ நிறையோ எஸ்துவயா வினா. சுவாமி, உங்களோடு கூடியிருப்பது எனக்கு சொர்க்கம், உங்களை பிரிந்திருப்பது நரகம்னா வான அழிச்சு போயிட்டான் ராமன். இதுக்கு மேலே மறுத்து பேச முடியுமா? வாரா என்று ராமன் சீதையை அழைத்து சென்றான் என்ற வரலாறு ராமாயணத்தில் பார்க்குறோம். அப்போ சீதையை பொறுத்தவரை ராமனோடு கூடியிருந்தால் அது சொர்க்கம், ராமனை பிரிந்தால் நரகம். இப்போ கோபிகைகள் விஷயத்துக்கு வருவோம். ஆண்டாள் கோபிகைகள் இவா விஷயத்தில் அவளுக்கு எது சொர்க்கம் எது நரகம்? கண்ணனோடு கூடியிருந்தால், கண்ணனை அனுபவித்தால் அது ஆண்டாளுக்கும் கோபிகைகளுக்கும் சொர்க்கம். கண்ணனை பிரிந்தால், கண்ணனை சேவிக்க முடியலைன்னா, கிருஷ்ணானுபவம் கிடைக்கலன்னா அது ஆண்டாளுக்கும் கோபிகைகளுக்கும் நரகம். அதனால இப்போ ஆண்டாளுடைய டெர்மினாலஜி படி, கோபிகைகளின் டெர்மினாலஜி படி சொர்க்கம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? கிருஷ்ணானுபவம், கண்ணனை அனுபவித்தல் என்று பொருள். இப்போ இந்த புரிதலோடு உங்கள் மனத்திலேயே திறந்து கொள்ளுங்கள். காட்சி, இந்த ஊருக்கே தலைவியாக இருக்கும் பெண் வீட்டு மாடியில் தனியாக கண்ணனை தியானித்து சயனிச்சிருக்கா, வெளியே ஆண்டாளும் தோழிகளும் கூடி எழுப்புகிறார்கள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வசல் திறவாதா, நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் புண்ணியனால், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, ஆற்ற அனந்தருளையாய் அருள்கலமே தேற்றமாய் வந்து திறவையிலோர் எப்பாவாய். அந்த பெண்ணை பார்த்து வெளியே இருந்தபடி ஆண்டாளும் தோழிகளும் சொல்கிறார்கள், நோற்று, இந்த மார்கழி நோன்பு நோற்று, சுவர்க்கம் கிருஷ்ணானுபவம் என்னும் பேரானந்தமாகிய சொர்க்கத்தை புகுகின்ற அடைய பெற்றிருக்கின்ற அம்மனாய் தலைவியே. நோன்பு நோற்று, கிருஷ்ணானுபவமாகிய சொர்க்கத்தை பெற்றவடே. நோற்று சொர்க்கம் புகுகின்ற, நோன்பு நோற்று கிருஷ்ணானுபவத்தை பெற்றவடே. நோன்பு நோற்றாய், எங்க நோன்பு நோற்றாள்? நோன்பு என்னும் தொடக்கலையே, நோன்பு நோர்க்க வரணும்ன்ட்டு தானே இவளை வந்து எழுப்ப போறா. நோற்றுன்னு எப்படி ஆண்டாள் பாடினா? நீ வந்து நோன்பே நோற்கலையே, நோற்றுன்னு எப்படி பாட முடியும்? அப்ப நோற்றுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? இங்கே நோற்றுனா நோற்காமல் அர்த்தம். நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மை அம்மனாய்னா, நோன்பே நோற்காமல், நோற்றுக்கு நேர் எதிர் அர்த்தம், எதிர்மறை சொல்லாடல். நோற்று, நோன்பே நோற்காமல் சொர்க்கம் கிருஷ்ணானுபவத்தை புகுகின்ற அடைந்து விட்டவளே, நோன்பே நோற்காமல் கண்ணனை அடைந்து விட்டாயேங்கிறார். அது எப்படி நோற்றுக்கு நோற்காமல்? இது ஒரு டூ மச்சு உபன்யாசம் கேட்க வந்தா நோற்றுக்கு போய் நோற்காமல்னு அர்த்தம் சொல்லுவியா? நேர் எதிர்மறை அர்த்தமா இருக்கே. ஆமா, நண்பர்களுக்குள்ள தோழிகளுக்குள்ள கேலியா அப்படி பேசிப்பா. ஒரு பையன் படிக்காம பிட் அடிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான். அவன் ஃப்ரெண்டு கேட்டான், என்னடா படிச்சு பாஸ் பண்ண போல இருக்கேன்னா? உங்க படிச்சு பாஸ் பண்ணியனா அதை படிச்சுட்டு என்ன அர்த்தம்? படிக்காம பிட் அடிச்சுன்னு அர்த்தம். இப்போ வடிவேறு மாதிரி கம்பு சுத்தவே தெரியாம பாத்திர கடையில போய் கப்பு வாங்கிட்டு வந்தா அவர் என்ன கிண்டல் பண்ற? ஜெயிச்சு கப்பு வாங்கினியான்னு கேட்கற. ஒரு காமெடி வருது, அது ஜெயிச்சு கப்பு வாங்கினியா? ஜெயிச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏன் போட்டியில் ஜெயிக்காமல் தோத்து போயிட்டு பாத்திர கடையில் போய் கப்பு வாங்கினியான்னு அர்த்தம். அங்கே ஜெயிச்சுன்னா ஜெயிக்காமன்னு அர்த்தம். ஃப்ராடு பண்ணி சம்பாதிச்சவரை பார்த்து உழைச்சி முன்னேறி இருக்க போல இருக்கே அப்படின்னா உழைக்காமல் ஃப்ராடு பண்ணி முன்னேறி இருக்க போல இருக்கேன்னு அர்த்தம். அது போல் இந்த பாட்டை எப்படி சேவிக்கணும்னா, கிண்டலா நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்று கிருஷ்ணன் அடைஞ்சிருக்க போல இருக்கே, நோன்பு நோற்று அடைஞ்சுட்டியா
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோன்பு நோற்று பெற வேண்டிய கிருஷ்ணனை நோன்பே நோக்காமல் அடைந்து விட்டாயே, நோக்காமல் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோன்பே நோக்காமல் கண்ணனை அடைந்து விட்டாயேங்கிறான். நோன்பே நோக்காமல் இப்படி கண்ணனை அடைய முடியும் அப்படின்னா, இந்த பெண்ணை பற்றின நான்காவது குறிப்பு கவனித்தீர்களா? இவ என்ன சொன்னாலும் கண்ணன் கேட்பான், கண்ணனை ரொம்ப படுத்துவோம். அப்படி ஒரு நாள் என்ன பண்ணா, கண்ணனை ஒரு குளத்துல இறக்கி தாமரப்பு பறிச்சு கொடுங்க. கண்ணனும் ஒவ்வொரு தாமரையா போயிட்டே இருக்கான், இது இல்லை அது அதுன்னு மாத்தி விடுறான். அப்புறம் இந்த குளமே இல்லை, இன்னொரு குளத்துல போய் அல்லிப்பூவை பறிக்கிறான். இப்படி மாறி மாறி ஒரு நாலு குளத்துல கண்ணனை இறக்கினாலும், இறக்கினதும் கண்ணன் பார்த்தான், நீ உன் வேலையை காட்டுறியா, என் லீலையை காட்டுறேன்னா கண்ணன். கண்ணன் என்ன பண்ணால், அது ஐப்பசி கார்த்திகை மாதம், அப்போ பிடிச்சி ஒரு நாலு குளத்தில் இறக்கிருக்கா. கண்ணன் சொன்னால், எனக்கு காய்ச்சல் சளியெல்லாம் வந்துருத்து, பகவானுக்கு அதெல்லாம் வராது, இது கிருஷ்ண லீலை, எனக்கு இவர் நாலு குளத்தில் இறங்கி பூ பறிக்க சொல்லிட்டா, அதனால் எனக்கு காய்ச்சல் சளி வந்துருத்துன்னு சொல்லிட்டு கண்ணன் தன்னுடைய இல்லத்தில் தன்னுடைய திருப்பள்ளி அறையில் வந்து பள்ளி கொண்டான். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த பெண்ணோட வீட்டுக்கும் கண்ணனுடைய வீட்டுக்கும் ஒரே தாய் சுவர். அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த பெண்ணினுடைய பள்ளி அறைக்கும் கண்ணனுடைய பள்ளி அறைக்கும் ஒரே தாய் சுவரம். இது பெரியவாச்சான் பள்ளி வியாக்கியானத்தில் காட்டுறார். அப்போ கண்ண பேரான் காய்ச்சல் சளின்னு சொல்லிட்டு தன்னோட பள்ளி அறையில் படுத்துட்டு இருக்கான். இந்த பெண் கண்ணனை நன்னா அங்கே இங்கேன்னு சொல்லி இறங்க வச்சு படுத்துட்டு தன்னோட பள்ளி அறையில் படுத்துட்டு இருக்கா. இந்த ரெண்டு பெட்ரூமுக்கும் ஒரே தாய் சுவர் தான் இருக்கு. கண்ணன் என்ன பண்ணான், அந்த தாய் சுவரில் ஒரு பெரிய துவாரத்தை ஏற்படுத்தி அது வழியாக இவளோட பள்ளி அறைக்குள்ளே வந்துடணும். வந்து இவள்கிட்ட சொன்னான், நீ பண்ண காரியத்தை பார்த்தியா, என்னை இப்படி ஒரு நாலு குளத்தில் இறக்கி இந்த பூவை பறி அந்த பூவை பறின்னு சொல்லி எனக்கு வேறு ஒரே காய்ச்சல் சளி தலைவலி உடம்பு வலி, இப்போ தான் ஒரு ஸ்வாப் வேறு கொடுத்துட்டு வந்திருக்கேன், ரிப்போர்ட் என்ன கோவிட் பாசிட்டிவ்னு வருமா நெகட்டிவ்னு வருமானு தெரியல, ஆர்டிபிசிஆர்லாம் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், என்னை போய் இப்படி படுத்துட்டியே அப்படின்னு நான் கண்ணேன். உடனே அவள் பார்த்தாலும், ஐயோ அவ்வளோ கட்ட விட்டுடா வாங்கிட்டு தன்னுடைய பள்ளி அறையிலேயே கண்ணனை உட்கார வச்சு விக்ஸ் அமிர்தாஞ்சல்லாம் தடவி விட்டு ஆவி பிடிக்கிறியா, என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஆஸ்வாசப்படுத்தி ஆறுதல்லாம் சொல்ல, அப்படியே கண்ணனுடைய அழகில் இந்த பெண் மயங்க, கண் தேடுதே ஸ்வர்கம், கை மூடுதே வெட்கம், பொன் மாலை மயக்கம், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்னு அப்படியே கண்ணனும் இந்த பெண்ணும் அப்படியே ஒருவரோடு ஒருவர் பேசி உறவாடி கொள்கிறார்கள். அப்போது மற்ற பெண்கள்லாம் எதுக்கு நோன்பு நோக்கிறார், கண்ணனே கணவனாக வரணும்னு. இந்நோன்பு நோக்கிறதுக்கு முன்னாடி நோற்று நோன்பே நோக்காமல் சுவர்க்கம், இது நம்ம உலகியல் தளத்தில் பார்க்கக்கூடாது, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய பரிமாற்றம். கண்ணனை இப்போவே நீ அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டியே, அந்த துவாரம் வழியாக கண்ணபிரான் வந்து வந்து உனக்கு அனுபவம் கொடுத்துட்டு போகிறானே, அப்போ எந்த கண்ணனை அனுபவிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நோன்பு நோற்று கொண்டு இருக்கிறோமோ, இவ்வளவு சிரமப்பட்டு மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எல்லா பெண்களையும் திரட்டி ஆர்கனைஸ் பண்ணி நோன்பு நோற்று ஒரு மாதம் கழிச்சு கண்ணன் அடையலான்னு பார்த்தா, நோற்று அப்படி பெற வேண்டிய கண்ணனை நோற்று பெற்றுட்டு போலருக்கே நோக்காமலேயே சுவர்க்கம், சொர்க்கமாகிய கிருஷ்ணானுபவம். அந்த ஒரு முறை மட்டுமில்லை, அந்த துவாரத்தை பர்மனண்ட்டாகவே கண்ணன் ஏற்படுத்தி வச்சு தினந்தோறும் வந்து வந்து இந்த பெண்ணுக்கு தன்னுடைய அபராக்கிருதமான தெய்வீகமான உலகியலுக்கு அப்பாற்பட்ட அந்த இறை அனுபவத்தை கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்படி நோன்பு நோற்று அடைய வேண்டிய கிருஷ்ணனை நோன்பே நோக்காமல் அடைந்தாயேங்கிறதுனால அந்த நோற்றுனா நோக்காமல்னு அர்த்தம். ஏன்னா இது பெண்களுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. எப்பவுமே பெண்கள் போகணும்னு சொன்னால் போகாதேன்னு அர்த்தம், போகாதேன்னா போகணும்னு அர்த்தம்னு ஒன்று சொல்லுவார்கள். அது குறையாக சொல்கிறோம்னு அர்த்தம் இல்லை, அந்த பேச்சாற்றல் பெண்களுக்கு உண்டு. இதுக்கு உதாரணமாக பெரியவர்களே ஒரு கதை சொல்கிறார், ரெண்டு நண்பர்கள் இருந்தார்களாம். அதில் ஒரு நண்பர், அவர் வீட்டில் பேரனுக்கு காது குத்து, காது குத்து விழாவுக்காக அவருடைய இன்னொரு நண்பருக்கு காதணி விழா அழைப்பிதழ் கொடுப்பதற்காக அந்த நண்பர் வீட்டுக்கு வரார். அந்த நண்பருக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டார், ஆனால் அவர் தப்பு பண்ணிட்டார், அந்த நண்பரோட மனைவியை இவர் மனைவியை விட்டு அழைக்க சொல்லலை. ஏன்னா பெண்கள் அதை எதிர்பார்க்குறாங்க, அவங்க வீட்டு பெண் இவங்களை அழைக்கணும், அது முறையும் அதான், ஆனால் அதை செய்ய மறந்துட்டார். ஒரு நண்பருக்கு மட்டும் காதணி விழா அழைப்பதற்கு ஜம்முன்னு வந்து நண்பர் பேரை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த காதணி விழா நாள் வந்தது, இந்த நண்பர் கிளம்பினாராம், பாவம் நம்ம நண்பர் பேரனுக்கு காதணி விழா வச்சிருக்கார் நாம் போவோம்னு. இப்போ மனைவி தடுத்தாங்க, எங்கே போகிறீங்க, ஏ நண்பன் வந்தாண்டி பத்திரிகையெல்லாம் கொடுத்துருக்கான் போக போகிறேன். அப்போ சொன்னாலும், போங்க போய் விஷத்தை சாப்பிடுங்க அப்படின்னா, போங்க போய் விஷத்தை சாப்பிடுங்கன்னா, அங்கே போங்கக்கு என்ன அர்த்தம், போகவே கூடாதுன்னு அர்த்தம், நீ மட்டும் போய் அங்கே சாப்பிட்டேன்னா விஷத்தை சாப்பிட்டதுக்கு சமம்னு அர்த்தம். அப்போது பெண்கள் சில இடங்களில் போ அப்படின்னா போகாதேன்னு அர்த்தம், போகாதேன்னு சொன்னால் எப்பவுமே லேடிஸ் லாங்குவேஜுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும்,
நாம சொல்றது என்ன, 1955 தஞ்சை ராமையாதாஸ்னு ஒரு கவிஞர் எழுதினார், முடியும் என்றால் படியாது, படியும் என்றால் முடியாது, வஞ்சியரின் வார்த்தையிலே அர்த்தமே வேறுதான், அர்த்தம் எல்லாம் வேறுதான், அகராதியும் வேறுதான். அதனால லேடிஸ் டிக்ஷனரிங்கிறது எப்பவுமே தனியாக தான் இருக்கும். அதனால இங்க நோற்று அப்படின்னா நோற்காமல், எந்த கண்ணனுக்காக நாமெல்லாம் நோன்பு நோக்கிறோமோ அவனை நீ நோற்காமலேயே அடைந்து உன்னுடைய அறைக்குள்ளே தனிமையில் வைத்து நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்னு அர்த்தம். அப்படி கலைக்கண்ணோட பார்க்கணும். அதனால தான் ஆழ்வார் பாசுரங்களோ மகான்களோட ஸ்லோகங்களோ டிக்ஷனரி வச்சு அர்த்தம் தேடினா அர்த்தம் கிடைக்கவே கிடைக்காது. பெரிய லிட்ரேச்சரெல்லாம் டிக்ஷனரி வச்சு எவ்வளோ அர்த்தம் தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா அதை கலை கண்ணோடு பாவத்தோடு பார்த்தால்தான் புரியும். டிக்ஷனரியில் நோற்றுக்கு நோன்பு நோற்றுன்னு தான் அர்த்தம் இருக்கும். கலை கண்ணோடு பார்த்தால்தான், பாவத்தோடு பார்த்தால்தான் நோற்றுதான் நோற்காமல் என்ற அர்த்தம் புரியும். இதை வடமொழியிலே விபரீத லட்சணைன்னு சொல்லுவார், தமிழில் எதிர்மறை சொல்லாடல்னு சொல்லுவோம். ஒரு உதாரணம் சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா விருட்சம்னா என்ன அர்த்தம், மரம் எல்லாருக்கும் தெரியும், விருட்சம்னா மரம். மகாவிருஷம்னா எந்த மரத்துக்கு மகாவிருஷம்னு பேரு, கள்ளிச்செடி ஒன்னுத்துக்கும் உதவாத கள்ளிச்செடிக்கு வடமொழியில மகாவிருஷம்னு பேரு. அதுதான் விபரீத லட்சணை, எதிர்மறை சொல்லாடல். கொடிய விஷமுடைய பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேரு, அதான் எதிர்மறை சொல்லாடல். அதுபோல இங்க நோற்று என்றால் நோற்காமல் என்று பொருள், விபரீத லட்சணை எதிர்மறை சொல்லாடல். ஆக நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அப்ப ஏற்கனவே சொன்ன உதாரணங்களின்படி ஜெயிச்சு கப்பு வாங்கினியா, படிச்சு பாஸ் பண்ணிட்டியா, உழைச்சு முன்னேறிட்டியா, நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோன்பே நோற்காமல் உள்ளுக்குள்ள கண்ணனை மட்டும் வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்கிறாள் ஆண்டாள். நோன்பே நோக்காமல் கண்ணனை அடைய முடியுமா, அது எப்படி சாத்தியம்? நோன்பு நோக்காமல் கண்ணனை அடைவது சாத்தியமா அப்படின்னா இங்கேதான் இந்த பெண் ஒரு வேலை பண்ணிட்டாலும். இங்க கேட்பீங்க, ஏதோ திரைப்படத்தை பார்த்துட்டு கதை சொன்ன மாதிரி குடத்துல இறங்கி பூ பறிக்க சொன்னா, அதுக்கப்புறம் தன்னோட பள்ளி அறையில வந்து அவனை ஆசுவாசப்படுத்தினா, இதெல்லாம் கதை சொல்றேன் இல்லை. அதுல ஒரு விஷயம் இருக்கு, அதுல ஒரு ஆழ்ந்த நுட்பமான ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா கண்ணன் சொன்னா இல்லையா, குளத்துல என்னை இறக்கி விட்டுட்டேன் அதனால எனக்கு காய்ச்சல் சளியெல்லாம் வந்துருத்தணும், இந்த பெண்ணோட பள்ளி அறைக்கு கண்ணன் வந்தான் அல்லவா, அவன் வந்து உன்னால எனக்கு இவ்வளவு கட்டோம்னு சொல்லணும், இந்த பெண் கண்ணன் திருவடியில சரணாகதி கொண்டாடும், அடனா அடியனாலும் உங்களுக்கு இவ்வளவு கட்டமா, அடியனை க்ஷமித்துவிட வேண்டும் மன்னிக்கணும்னு சொல்லி இந்த பெண் கண்ணன் திருவடியில சரணாகதி கொண்டா, ஒருத்தன் பகவான் திருவடியில சரணம்னு விழுந்துட்டா அவளுக்கு பகவான் தன்னையே கொடுத்துருவான். எற்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று பாடினார் நம்மாழ்வார். அப்போ இவ கண்ணனே கதின்னு சரணாகதி பண்றாளாம், ஐயோ என்னாலும் உங்களுக்கு அவ்வளவு கட்டமா, நான் ஏதோ சும்மா உங்கள்ட்ட விளையாடணுங்கிறதுக்காக ரெண்டு குளத்துல இறக்கினேன், அதனால உங்களுக்கு சடியெல்லாம் முடிச்சுருத்தா, காய்ச்சல் வந்துருத்தா, என்ன மன்னிச்சு போகும்போது சரணாகதி செய்து கண்ணன் திருவடியில விழுந்தா, எப்போ அவ சரணாகதி பண்றாளோ இனி தன்னையே அவளுக்கு கொடுப்பதுதான் முறையில் மொத்த கிருஷ்ணானுபவத்தையும் இந்த பெண்ணுக்கு நோன்பே நோக்காமல் கண்ணன் தந்து விட்டான். அதனாலதான் என்ன பண்ணிட்டான், ரெண்டு பேருடைய அந்த பள்ளி அறைக்கும் ஒரே தாய் சுவர் இருக்கிறது, அந்த தாய் சுவர்ல நிரந்தரமாகவே அந்த துவாரத்தை படி வச்சான். அப்பப்போ வந்து வந்து நான் உனக்கு என்னுடைய தெய்வீக அனுபவத்தை கொடுத்துட்டு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி அந்த தாய் சுவர்ல கண்ணபியான துவாரத்தை ஏற்படுத்தி இவளுடைய சரணாகதிக்கு பலனாக கண்ணன் இந்த அனுகிரகத்தை பண்ணான். இதுலேருந்து இந்த பெண் ரொம்ப கெட்டிகாரின்னு தெரியுது. ஏன்னா இன்னொன்றை கொண்டு பகவானை அடைவது என்பதை விட நேரம் அவன் திருவடியில விழுந்துட்டா, அவனை கொண்டே அவனை அடைந்து விடலாமே. நமக்கு புரியலாப்புல சொல்லணும்னா அந்த கொக்கு பிடிக்கிற கதைன்னு ஒன்று சொல்லுவார். ஒருத்தர் இன்னொரு நண்பர்கிட்ட கேட்டாராம், கொக்கு பிடிக்கிறது எப்படின்னு கேட்டான். அந்த நண்பர் சொன்னாரான், நீ கிட்ட கவரதை பார்த்தா கொக்கு பறந்து போயிடும், அதனால நீ என்ன பண்ணு, முதல்ல கொக்கு பிடிச்சி கொக்கு தலையில வெண்ணெயை வச்சுடு, அந்த கொக்கு வெயிலில் நிற்கும் போது அந்த வெண்ணெய் உருகி நெய்யாகி கொக்கோட பார்வையை அந்த நெய் மறைச்சிடும், அதுக்கப்புறம் போய் கொக்க குடியிருந்தார். இவன் கேட்டான், ஏயா வெண்ணெயை வைக்கிறதுக்கு முதல்ல கொக்கு பிடிக்கிறது இது நல்லா இருக்கு, இந்த மூட்டை பூச்சி நசுக்கிற மிஷின் மாதிரி முதல்ல ஒரு கொக்கை பிடிச்சி அதை அழுங்காம கூட்டுன்னு வந்து அது தலையில வெண்ணெயை வச்சு அந்த வெண்ணெய் உருகிற வரைக்கும் காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு நான் ஆரம்பத்திலேயே கொக்கை பிடிச்சின்னு போயிடுவேன். அதுபோல பகவானை அடைவதற்கு நீ கர்மயோகம் பண்ணி, அப்புறம் ஞான யோகம் பண்ணி, அதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்ணி, இதுக்கெல்லாம் உகந்த பெருமாள் எப்போது திருவுள்ளம் கொள்கிறானோ அதுக்கப்புறம் மோட்சம்னு சொல்றதுக்கு அவனே கதியில் நேராக அந்த எம்பெருமான்
திருவடியில் விழுந்தா உடனே நம்ம ஏற்று அங்கீகரித்து மோட்சம் தர அவன் தயாரா இருக்கானே. அதனால இந்த பெண் என்ன பண்ணலாம், இது எதுக்கு காதை சுத்தி மூக்கை தொட்டு கொக்கு பிடிக்கிறதுக்கு, நேரா கண்ணன் திருவடியில் விழுந்துள்ளாமே. வெளியில இந்த பெண்கள் எல்லாம் மோன்பு நோற்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த பெண் பார்த்தா துவாரத்தின் வழியா கண்ணன் வந்தான், எனக்கு காய்ச்சல் அது இதுன்னா நேரா கண்ணன் திருவடியில் விழுந்தா, க்ஷமிச்சுக்கோன்னு சொல்லி திருவடியில் விழுந்தா, சரணம்னு விழுந்துட்டு சொல்லியோ, மொத்த கிருஷ்ணானுபவத்தையும் உனக்கு தருகிறேன் என்று கண்ணபிரான் இவளுக்கு தந்து விட்டான். அப்போ சரணம் என்று யார் பகவான் திருவடியில் விழுந்தாலும், பெரிய பெரிய மகான்கள் தபஸ்விகள் அவ எந்த மோட்சத்தை பெறுகிறார்களோ, ஏன்னா பக்தி யோக தியானங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மோட்சத்துக்கு வேதாந்தம் காட்டும் வழி பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் எப்படி பண்ண வேண்டும் என்றால், அதுக்கு ஒரு வழி சொல்லப்பட்டுள்ளது. தைல தாராவது, ஒரு மண்பானை எடுத்துக்கோங்கோ, மண்பானையில் இதயம் நல்லெண்ணெயை விட்டுடுதோ. ஏன்னா ஏதோ உங்கள் கமிஷன் தராட, ஏதோ விளம்பரம் மாதிரி சொல்கிறேன்னா, இல்லை ஒரு காரணமாக தான் சொல்கிறேன், இந்த ஒரு இட்லி ஒரு லிட்டர் உடா பாருங்க, அந்த இதயம் நல்லெண்ணெயை ஒரு மண்பானையில் விட்டுடுங்கோ. அந்த மண்பானை கடியில் ஒரு துவாரம் ஒரு ஓட்டை போட்டுடுங்கோ. போட்டால் அந்த நல்லெண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் என்ன ஆகும், ஒரு ஸ்ட்ரீமாக கண்டினியூஸ் ஸ்ட்ரீமாக இடைவிடாது கொட்டி கொண்டே இருக்கும். அந்த இதயம் நல்லெண்ணெய் எப்படி தொடர்ந்து கொட்டுக்கிறதோ, ஏன்னா தண்ணீர்லாம் கூட துளி துளியாக விட்டு விட்டு கொட்டும், எண்ணெய்ங்கிறது தொடர்ச்சியாக கொட்டும், அந்த இதயம் நல்லெண்ணெய் கொட்டுவது போல இதயத்தில் உள்ள நல்லெண்ணங்கள் எல்லாம் தொடர்ந்து பகவானை குறித்தே ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்படி இடைவிடாது பகவானையே தியானித்து கொண்டிருந்தால் எந்த ஜென்மத்தில் இவனுக்கு எல்லா கர்மாவும் தீர்றதோ அந்த ஜென்மத்தில் மோட்சம். இந்த பக்தி யோக முறை இதைத்தான் முக்திக்கு வழி என்று வேதாந்தங்கள் காட்டுகின்றன. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதற்காகத்தான் பகவான் சரணாகதி என்னும் வழியை காட்டியிருக்கிறார். ஏன்னா இந்த பக்தி யோகத்துக்கு நாம கிராஜுவேட் ஆகணும், குவாலிஃபை ஆகணும்னா அதற்கு முன்னாடி கர்மயோகம் ஞான யோகம் இதெல்லாம் கை வந்து அதுக்கப்புறம் போகணும். அப்போ அந்த அளவு வர முடியாதவர்களுக்கு சரணாகதி என்ற வழியை பகவான் காட்டியிருக்கான். நீயே சரணம்னு திருவடியில விழுந்துட்டா போறோம், அந்த பக்தி யோகத்தை வழின்னு சொல்றோமே, அந்த வழியின் ஸ்தானத்துல பகவானே இருந்து தானே வழியாக தானே சாதனமா இருந்து சரணம்னு சொன்னவனுக்கு அந்த பிறவி முடிவிலேயே மோட்சம் கொடுத்துருவான். அதுதான் சரணாகதிங்கிற வழி. இந்த சரணாகதியை மூன்று விதமான அடியார்கள் செய்கிறார்கள்னு பிள்ளையலோகாச்சாரியார் காட்டுகிறார். பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள், ஞானாதிக்கியத்தாலே பிரபன்னர்கள் ஆச்சாரியர்கள், அஞ்ஞானத்தாலே பிரபன்னர்கள் அஸ்மதாதிகள். ஆழ்வார்கள்லாம் சரணாகதி செய்கிறார்களே, ஏன் அவளால் பக்தி யோகம் பண்ண முடியாதா? அவள் தான் இடைவிடாது பகவானை தியானிக்கணும்னா, இப்போ நம்ம ஆழ்வார் அவர் எவ்வளோ நாளாக இருந்தாலும் ஆனந்தமாக புளிய மரத்தடியில் எழுந்து கொடுக்கிறது பெருமாளை தியானிச்சுட்டு தானே இருக்க போகிறார். நம்ம ஆழ்வார் ஏன் சரணாகதி செய்ய வேண்டும்? அவர் நினச்சா பக்தி யோகத்திலேயே பகவானை தியானிச்சு அவன் அடையலாமேனா, பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள்ங்கிறார். ஏன் அந்த ஆழ்வார்கள்லாம் சரணாகதி பண்ணுறாங்கன்னா, அவளுக்கு பெருமாள் மேல பக்தி பரவசம், இப்பவே அவன் அடையணும் துடிக்கிறா. அவளுக்கு நீ பக்தி யோகத்துல ஈடுபட்டு எந்த ஜென்மாவில கர்ம தீர்றதோ அப்பவான அவர்களால் பொறுத்திருக்க முடியாது. அரியரே என் அம்பர் சுடரே, செங்கன் கருமுகிலே எரியே பவள குன்றே, நாள்தோள் இருந்தாய் உணதருளே, பிரியா அடிமை என்னை கொண்டாய் குழந்தை திருமாலே, தரியேன் இனி உன் சரணம் தந்தேன் சென்மம் கிடையாயே. என்னால தரித்திருக்கலாம் முடியாது, நீ ஏதோ இன்னொரு பிறவில தரேன்னா அவர்களுடைய பக்தி பரவசம், அவ்வளோ காலம்லாம் எங்களால் காத்திருக்க முடியாது, இப்போவே கொடுன்னு பகவானை விரைவில் அடைய வேண்டுங்கிற அந்த துடிப்பினாலே ஆழ்வார்கள் சரணாகதி செய்கிறார்கள். ஆச்சாரியர்கள் ஏன் சரணாகதி செய்கிறார்? இப்போ ஒரு ஆள வந்தாரோ, ராமானுஜரோ, தேசிகனோ, மாமுனிகளோ, இப்படிப்பட்ட மகான்கள், இவள்லாம் ஏன் சரணாகதி செய்கிறா? அவளுக்கு பக்தி யோகம் பண்ண முடியாதா? கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாவற்றிலும் வல்லவர்கள் தானே அவர்கள். ஏன் சரணாகதி செய்கிறான்னா, ஞானாதிக்கத்தாலே ஞானத்தால் சரணாகதி பண்ணுறாளாம். என்ன ஞானம்னா, ஜீவாத்மாவின் சொரூபத்தை பற்றிய ஞானம் வாழ்கிறனா தெரியுது. இந்த ஜீவாத்மா பகவானுடைய சொத்து, பகவான் தான் இந்த சொத்துக்கு உடையவன், உடையவன் தானே சொத்தை மீட்கணும். இந்த சொத்து உடையவனை தேடி போகுமா, உடையவன் உடமையை தேடி வருவானா? உடையவன் தானே உடமையை தேடி வரணும். அதனால அவள் பெருமாளையே நேராக சொல்லிடுறாளாம், அடியே உன்னுடைய சொத்து அந்த ஞானத்தை நீ கொடுத்துருக்க, இந்த சொத்தை காப்பாற்ற நீ இருக்கும்போது நான் ஏன் தனியாக வேறொரு வழியை நாடி போக வேண்டும், உன் சொத்தை உந்திர வழியே அர்ப்பணிச்சுறேன், நீ பார்த்து ரட்சித்துக்கொள் என்று அந்த ஞானத்தால் ஆச்சாரியர்கள் சரணாகதி செய்கிறார்கள். இதுக்கு மேலே ஒரு விஷயம் போட்டார் பாருங்க பிள்ளையிலோகாச்சார், நாமல்லாமல் சரணாகதி பண்ணுறோமே, நாம எந்த கோட்டினா அஜ்ஞானத்தாலே பிரபன்னர்கள் அஸ்மதாதிகள். நாம ஏன் பண்ணுறோன்னா, நமக்கு கர்மயோகமும் புரியலை, ஞானயோகமும் புரியலை, பக்தியோகமும் புரியலை, ஆழ்வாருக்கு இருந்த துடிப்பும் நமக்கு இல்லை, ஆச்சாரியர்களுக்கு இருந்த ஞானமும் நமக்கு இல்லை,
எதுவுமே புரியாத நமக்கு ஏதோ இந்த சரணாகதி இப்போ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் புரியுது, மற்றது ஒன்றுமே புரியலை, அதனால இந்த சரணாகதியை நாம பண்ணிடுறோம். அப்போ நமக்கு வேறு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. ஏதோ சரணாகதினா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவர் பார்த்து பார்க்குற, சரி இது கொஞ்சம் புரியறாப்புல இருக்கேன்னு நாம் இது பண்ணிடுறோம். அப்போ அஜ்ஞானத்தால் நாம் பண்ணுகிறோம். ஆனால் இந்த மூணு விதமாக பண்ணாலும் பலனில் குறையில்லை, மூணு பேருக்கும் அனுகிரகம் பண்ணுவான். இந்த பெண்ணு பாருங்கோ, பள்ளியருக்கு கண்ணன் வந்த இடத்துல நீ தான் கதினா, அவளுக்கே கிருஷ்ணானுபவத்தை கொடுத்து விட்டான். அப்போ சரணாகதியாலே நோன்பு நோற்று பெற வேண்டிய கிருஷ்ணானுபவத்தை நோக்காமலேயே இந்த பெண் பெற்றிருக்கிறாள்னு தாத்பரியம். இதை மேல ஒரு விஷயம் நமக்கு புரியறதுக்காக பிள்ளைலோகாச்சாரம் காட்டார். என்னான் செய்கிறேன்கிற வார்த்தையை இந்த மூணு பேரும் மூன்று விதமாக சொல்வார்கள். என்னான் செய்கிறது அமுதனை பார்த்து நம்மாழ்வாரருடைய வார்த்தை. என்னான் செய்கேன், யாரே கடைகன், என்னை என் செய்கின்றாய், உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன்னார். என்னான் செய்கிறான், நான் பண்றதுக்கு என்ன இருக்கு, நீ தான் காப்பாற்றணும்னு அர்த்தம். இதை ஆழ்வார்கள்னா பக்தி பரவசத்தால் சரணாகதி பண்றா இல்லையா. ஆழ்வார்கள் பகவானை பார்த்து சொல்றாங்க, என்னான் செய்கிறேன், என்னால என்ன பண்ண முடியும், இப்போவே அடையணும்னு நாங்கள் துடிச்சுட்டு இருக்கோம். என்ன போய் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அந்த பக்கம்லாம் திசை திருப்பி விட்டுடாத, நீயே ரட்சித்து விடு, என்னான் செய்கிறேன்னு துடித்து அவர்கள் சொல்கிறார்கள். ஆச்சாரியர்கள் ஞானத்தால சரணாகதி பண்றா இல்லையா, கம்பீரமா பெருமாள்கிட்ட வந்து என்னான் செய்கிறேன், நான் எதற்காக ஒரு உபாயத்தை கையாள வேண்டும், நீ தான் இருக்கிய உடையவர், இந்த உடமையை நீ தானே காப்பாற்றணும், என்னான் செய்கிறேன், நான் எதற்காக ஒன்று செய்யணுங்கிறார். இப்போ நாமெல்லாம் எப்படின்னா, என்னான் செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் என்ன பண்ணுவேன், நீ தான் கத்தின்னு நாம வந்து விழுந்துடுறோம். அப்போ என்னான் செய்கிறேன், என்னான் செய்கிறேன், என்னான் செய்கிறேன்னு இப்படி மூன்று விதமாக சரணாகதி செய்கிறார்கள். இதில் என்னான் செய்கிறேங்கிறதுல எந்த கேட்டகரியில் போனாலும் அவன் அனுகிரகத்தை பூர்த்தியாக பண்ணிடுறான். இந்த பெண் என்னான் செய்கிறேன்னு கூட சொன்னாலோ சொல்லலையோ, உன்னை குளத்தில் தள்ளி விட்டது க்ஷமிச்சுக்கோன்னு சரணாகதி பண்ணா, அவளுக்கே பூர்த்தியாக கிருஷ்ணானுபவத்தை கொடுத்து விட்டான். நோன்பு நோற்று பெற வேண்டிய கிருஷ்ணானுபவத்தை சரணாகதியால் நோக்காமலேயே பெற்றுவிட்ட அம்மனாய், அம்மனாய்னா தலைவியே அர்த்தம், எங்களில் தலைவியேன்னா தலைவியா, நோன்பு நோக்கவே வராதவளை போய் தலைவியும் கூப்பிடலாமா? நோன்பு நோற்பவர்களுக்குள் ஒருவரைத்தானே தலைவி என்று சொல்ல வேண்டும். நோன்புக்கே வராதவளை தலைவின்னு சொல்லலாமாண்ணா. ஆண்டாள் கிண்டலாக ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. ஏன்னா பொதுவாக இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உண்ணாவிரத போராட்டம்னு அறிவிச்சிருவாங்க. தொண்டர்கள் உண்ணாவிரதம் இருப்பார்கள், தலைவர் ஃபுல் மீல்ஸ் அப்படி தூக்கிடுவார். அத மாதிரி நாங்கள்லாம் தொண்டர்கள் மாதிரி நோன்பு நோக்கணும்னு சொல்லி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீ தலைவிங்கிறதுக்கு சரியா படுத்து தூங்கிட்டு இருக்க, நோன்பு நோக்கவில்லை, அதனால லீடர் தலைவி என்பதை நீ நன்றாக நிரூபித்து விட்டாய். தொண்டர்களான எங்களை நோன்பு நோக்க விட்டு நீ ஃபுல் மீல் சாப்பிட்டு தூங்குகிறாய், அதனால தலைவியே அம்மனாய் நோற்று சுவர்கம் புகுகின்ற அம்மனாய்னா அவர்கிட்ட பதிலே இல்லை. அதனாலதான் ஆண்டாள் சொல்றா, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். மாற்றம்னா வாய் வார்த்தை, வாய் சொல்லு அர்த்தம். மாற்றமும் தாராரோ, வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாயோ, வாசல் திறவாதார். ஆனா மாற்றமும் தாராயோ வாசல் திறவாதாயின்னு பாடலை, இது படர்க்கை பண்மேல பாடுறா, தேர்ட் பர்சன் ப்ளூரல், படர்க்கை பண்மேல மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதாருங்கிறான். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வாசல் திறவாதவர்கள் சில பேர் நம்ம வீட்டு வாசல்ல போய் நின்னா வாசகதவை திறக்க மாட்டேன்னு சொல்வார்கள். அந்த வாசல் திறவாதார், வாசகதவை திறக்காதவர்கள் கூட மாற்றமும் தாராரோ, ஒரு வாய் வார்த்தையாவது சொல்ல மாட்டார்களா? ஏன்னா கதவை திறக்க விருப்பம் இல்லாதவங்க கூட போக்கோ வெளியில போ கெட் அவுட் ஏதோ ஒரு வார்த்தையாவது சொல்லி அனுப்பி வைப்பான், நீ அது கூட சொல்ல மாட்டேங்கிறிய. அப்போ வாசல் திறவாதவர்கள் மாற்றமாவது தருவார்கள், நீயோ வாசலையும் திறக்க மாட்டேங்கிற, வாயையும் திறக்க மாட்டேங்கிறியேன்னு சொல்ற அந்த பெண்ணை பார்த்து. ஆக மற்றவர்கள் வாசலை திறக்காவிட்டாலும் வாயை திறந்தாவது போய் என்று சொல்வார்கள். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா, நீயோ வாசலையும் திறக்க மாட்டேங்கிற, வாயையும் திறக்க மாட்டேங்கிற, இப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த பெண்ணை பார்த்து கேட்டா ஆண்டாள். அப்பவும் அந்த பெண்டேஜ் பதில் இல்லை. உடனே ஆண்டாள் பக்கம் உள்ள தோழிகள்லாம் கிசு கிசு பேச ஆரம்பிச்சிட்டாலும், ஒருத்தி சொன்னாலாம் போன பெண்ணை எழுப்பும்போது மாமாயன் மாதவன் வைகுந்தன்னு பகவானுடைய நாமங்களை சொன்னா இல்லையா, அந்த திருநாமங்களை கேட்டு மகிழ்ச்சியில் வாயடைச்சு போயிட்டாயோ, அதனால தான் பேச மாட்டேங்கிறான்னு ஒரு தோழி சொன்னாலும். இன்னொருத்தி சொன்னாலாம் அது இல்லம்மா, அவெல்லாம் பாகவதர்கள் இறையடியார்கள், நாம் பேசும்போது குறுக்க பேசப்படாதுங்கிறதுனால அவள் பேசாமல் இருக்கா அப்படின்னாலும். இன்னொருத்தி சொன்னா இல்லை இல்லை, அவள் தன்னை அடியாருக்கு அடியவளாக கருதுபவள், அவளை அடியவளையும் கூப்பிட்டா பேசுவோம், நமக்கு தலைவியன் கூப்பிட்டா நம்மளை கூப்பிடலன்னு நினச்சிட்டு பேசாமல் இருக்காங்களும்.
இன்னொருத்தி சொன்னாலும் இது எதுவுமே இல்லை, உள்ள கிருஷ்ணன் இருக்கான் அதனால்தான் பேசாமல் இருக்கா. ஏன்னா அந்த துவாரத்தின் வழியாக அப்பப்போ வந்து வந்து அனுபவம் கொடுத்துட்டு போயிட்டுருக்கான். இல்லையோ உள்ளே கண்ணன் இருக்கிறான், கண்ணனோடு ஆனந்தமாக கண்ணனை அனுபவித்து கொண்டு இருக்கிறாள், கண்ணன் இவளை பேச விட மாட்டேங்கிறான் அதனால தான் பேசலை அப்படின்னு இன்னொரு தொழில் சொன்னாலாம் உடனே மாடியிலேருந்து அந்த பெண் குரல் கொடுத்துட்டா, ஆஹா கண்ணன்லாம் இங்கே இல்லை, கண்ணன் இங்கே இல்லை அப்படின்னு குரல் கொடுத்துட்டான். இதில் என்ன ஒரு பழமொழி வந்தது, எங்கள் அப்பா குதிருக்குள்ளே இல்லை. இவா இங்கே பொதுவாக தான் பேசிட்டு இருந்தா, உள்ள கண்ணன் ஒருவேளை இருக்கலாம், கண்ணன் பேசக்கூடாமல் பண்ணுறான் போல இருக்கு அதனால பேசலைன்னா, கண்ணன் இங்கே இல்லை கண்ணன் இங்கே இல்லைன்னாலாம். உடனே தான் ஆண்டாள் கேட்குறா, ஏண்டி கண்ணன் இல்லைங்கிற கண்ணனுடைய துளசி வாசனை மட்டும் வருது, நாற்ற துழாய் முடி, முடினா தலை, துழாயினா துளசி, நாற்றம்னா நல்ல வாசனைன்னு அர்த்தம், துர்நாற்றம்னா தான் பேட் ஸ்மெல் கெட்ட வாசனை. நாற்ற துழாய் முடி, முடி துழாய் நாற்றம்னு புரிஞ்சுக்கணும். கண்ணனுடைய முடியில் உள்ள துழாயினுடைய நல்ல நாற்றம், கணவிரான் தன்னுடைய முடிக்கு மேலே துளசி அணிந்திருக்கிறானே அவனுடைய தலைக்கு மேல் உள்ள துளசியின் வாசனை மட்டும் வருது. என் கண்ணன் உள்ள இல்லைன்னா வாசனை மட்டும் எங்கேயிருந்து வரும், அதுவும் தலைக்கு மேல் துளசி அணிவது என்பது நாராயணன் ஒருவனுக்கென்றே பிரத்யேகமாக உள்ள பண்பு. ஏன்னா நாராயணனை தவிர வேறு யாரும் தலைக்கு மேலே துளசி வச்சுக்க முடியாது. அவனுக்கு தான் முடியினில் துளவம் வைத்தாயின்னு தொண்டரடிப்புடைய அழிவார் பாடுகிறார். அவன் எங்கே வேணாலும் வச்சுப்பான், தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்தோடாயுடைய அம்மா என்கிறார் அம்மாழ்வார். பெருமாள் எங்கே வேணாலும் துளசி அணிந்து கொள்ளலாம், நாம கோவிலில் துளசி கொடுத்தா காதில் மட்டும்தான் வச்சுக்கணும். சிகாயாம் துளசி கர்ணே புஷ்பம்னு சொல்லுவார், சிகையில் தலைக்கு மேலே துளசி வச்சுடவே கூடாது. நாம் துளசி கோவிலில் கொடுத்தா காதில் தான் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் புஷ்பம் கொடுத்தா குடுமையில் தான் வச்சுக்கணும், அதை காதில் வச்சுக்கக்கூடாது, கர்ணே புஷ்பம் வச்சுக்கக்கூடாது. நம்ம காதில் பூ வச்சாலும் தப்பு, அடுத்தவா காதில் பூ சுற்றினாலும் தப்பு. அதனால் சில பேர் பக்திங்கிறதுக்காக காதில் பூ வச்சு, காதில் பூ வைக்கக்கூடாது, பிரசாதமாக பூ கொடுத்தா குடுமி, நமக்கு குடுமி இருக்குன்னா குடுமையில் வச்சுக்கலாம், அல்லது வேற எங்கேயாவது வாங்கி சேஃபாக பேக்கெட்டில் வச்சுக்கலாம். ஒழிய காதை சுற்றி பூ வைத்து கொள்ளக்கூடாது என்று சாஸ்திரம். ஆனால் பகவானை பொறுத்தவரை அவன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அவனுக்கு எக்ஸ்க்ளூசிவான அடையாளமே என்னென்னா அவன் முடியினில் துளவம் வைத்திருப்பது. அதைத்தான் சொல்கிறான் இங்கே ஆண்டாள், நாற்றத்துழாய் முடி, கண்ணபிரான் நாராயணனை தவிர வேறு யாரும் அப்படி தலையில் துளசி வைத்து கொள்ளவே முடியாது. அப்படி தலையிலே துளசி வைத்திருக்கும் நாராயணன் அவனுடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜ். அந்த துளசியின் வாசனை மட்டும் உள்ளேந்து வரதே நாற்றத்துழாய் முடி நாராயணன். இந்த நாராயணனுக்கு என்ன அர்த்தம், முதல் பாட்டில் சொன்ன நாராயணன் நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருப்பவன், உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் ஆதாரமாக ஜயண்ட் ஃபார்மில் விஸ்வரூபத்தில் இருக்கும் நாராயணன். ஏழாம் பாட்டில் சொன்ன நாராயணன் நாரங்களை தனக்கு அயனமாக கொண்டவனாக உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் நுண்ணிய வடிவில் மைக்ரோ ஃபார்மில் உள்ள நாராயணன். இப்போ பத்தாவது பாட்டில் ஒரு நாராயணன் நாற்றத்துழாய் முடி நாராயணன். இந்த நாராயணனுக்கு என்ன அர்த்தம்னா, நாரம் ப்ளஸ் அயனம் நாராயணன். நாரம்னா இங்கே அழியாத கல்யாண குணங்கள்னு அர்த்தம், அயனம்னா இருப்பிடம், நாராயணன் என்றால் அழியாத கல்யாண குணங்களுக்கு இருப்பிடம். பெருமாளுடைய கல்யாண குணங்கள் மங்கள குணங்கள் இருக்கு, அதுக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது எல்லையும் கிடையாது. அப்படிப்பட்ட எல்லையில்லாத அழியாத மங்கள குணங்களுக்கு இருப்பிடம். நாரம் என்பது அந்த மங்கள குணத்தை குறிக்கிறது. அந்த குணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நாற்ற துழாய் மொழின்னு இங்கே குறிப்பிட்டிருக்கிறாள். அந்த துளசி மாலை அணிந்திருப்பதுங்கிறது அவனுடைய ஒரு மங்கள குணம். அவனுடைய கௌஸ்துபமணி என்ன, சங்க சக்கரங்கள் என்ன, திருமார்பில் உள்ள ஸ்ரீவத்சம் என்னும் மரு என்ன, அவன் அணிந்திருக்கக்கூடிய மகர குண்டலங்கள் என்ன, அதுபோல அவனுடைய ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் உள்ளிட்ட கல்யாண குணங்கள் என்ன, அப்போ அவனுடைய திருமேனியிலே அவன் அணிந்திருக்கக்கூடிய திருவாபரணங்கள் திவ்யாயுதங்கள் உள்ளிட்டவையோ, அவனுக்கு அப்சிராக்டாக இருக்கக்கூடிய ஞானம் பலம் வீரியம் சக்தி தேஜஸ் ஐஸ்வர்யம் உள்ளிட்ட குணங்கள் இவைகளுக்கெல்லாம் நாரம்னு பேர். நாரம்னா அழியாததுன்னு அர்த்தம், அயனம்னா இருப்பிடம். இப்படிப்பட்ட அழியாத கல்யாண குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக அவன் இருக்கிறான். அவன் தான் நாற்றத்துழாய் முடி நாராயணன். அவன் முதல் பாட்டு நாராயணன் உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறான். மூணு பேரும் ஒருவர் தான், அதில் சந்தேகம் இல்லை. மூணு நாராயணன் இல்லை, ஒரே நாராயணன் தான். அவனுடைய மூணு பண்புகளை காட்டுறான். முதல் பாட்டில் உள்ள நாராயணன் மொத்த உலகத்துக்கும் ஆதாரம், ஏழாம் பாட்டில் சொன்ன நாராயணன் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் உள்ளே உரைகிறான், பத்தாம் பாட்டில் சொன்ன நாராயணன் அவனுடைய சுரூப குணங்கள் ரூப குணங்கள் உள்ளிட்ட அந்த மங்கள குணங்கள், அந்த குணங்கள் அழியாத குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கும் நாராயணன், நாற்றத்துழாய் முடி நாராயணன். அதனால தான் பெருமாளுடைய துளசி மாலையோ அவனுடைய வைஜெயந்தி வனமாலையோ இது எல்லாமே அப்ராகிருதமானது.
வைகுண்டத்தில் பெருமாள் வைஜெயந்தி வனமாலை அணிந்திருக்காருங்கிறோம். வாடி போகுமா? வாடவே வாடாது, எப்போதும் இருக்கும். பெருமாள் கையில் பாஞ்சஜன்யம் சங்கு எழுதி இருக்கிறார், சுதர்சன சக்கரம் எழுதி இருக்கிறார். அதனுடைய நாதமோ பொலிவோ எங்கேயா குறையுமா? குறையவே குறையாது. தான் நாரம் அழியாத மங்கள குணங்கள், அழியாத இப்படிப்பட்ட குணங்கள் பண்புகள் இவற்றையெல்லாம் அவன் தாங்கி இருக்கிறான். அதுபோல் அப்ஸ்ட்ராக்டாக ஞானம் பலம் உள்ளிட்ட குணங்கள்னாலும் அதுவும் என்றும் அழியாமல் அவனோடு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நாரம்னா அழியாத மங்கள குணங்கள், அதுக்கு அயனம் இருப்பிடமாக இருப்பவன் நாராயணன், நாற்றத்துழாய் முடி நாராயணன். அப்போ அவன் கல்யாண குணங்கள், அழியாத கல்யாண குணங்களில் ஒன்றான துளசி வாசனை வரதே. அப்போ கண்ணன் உள்ளே இருக்கான்னு தானடி அர்த்தம், நீ பாட்டுக்கு கண்ணன் உள்ளே இல்லைன்னு சொல்கிறீங்க. உடனே இந்த பெண் பதில் சொன்னானா, இல்லை இல்லை, பத்து நாள் முன்னாடி கண்ணன் வந்தான், இப்போ கண்ணன் இங்கே இல்லை. பத்து நாள் முன்னாடி கண்ணன் வந்துட்டு போன வாசனை, அந்த துளசி வாசனை தான் இப்போ வரைக்கும் வீசிட்டு இருக்குன்னா. பத்து நாள் முன்னாடி கண்ணன் வரும்போது தள்ள துளசி மாலை அடிஞ்சுட்டு இருந்தான், அந்த நாற்ற துழாய் முடி தான் பத்து நாள் கழிச்சு வீசுறதுன்னா. அதே படி பத்து நாள் கழிச்சு அந்த வாசனை வீசுமா? வீசும். இதை பற்றி வில்லி பாரதத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அதனால தான் சொன்னேன் நாராயணன் தான் இங்கே என்ன அர்த்தம், அழியாத மங்கள குணங்கள். அவனுடைய அந்த திருத்துழாய் வாசனை உட்பட எந்த குணத்துக்குமே அழிவு கிடையாது. வில்லி பாரதத்தில் ஒரு பாட்டு வருகிறது, வியாச பாரதம் வடமொழியிலே இருக்கிறது, அதை தழுவி தமிழில் வில்லி புத்தூரார் வில்லி பாரதம் பாடினார். அந்த வில்லி பாரதத்தில் கன்றியவன் கரண் முதலோர் களத்தில் வீழ, கவிகுல நாயகன் இதயம் கலங்கி வீழ, ஒன்றுபட மரமேழும் உதவி ஏழும், ஊடுருவ சரந்தொடுத்த உருவில் வீரன், துன்றி எழுபது வெள்ளம் குரங்கின் சேனை, சூழ்போதவாய் திருத்துணைவனோடும் சென்ற வழி இன்றளவும் துழவம் நாரும், சேது தரிசனம் செய்தான் திரள் வல்லோனே என்று பாசம். இது வில்லிபுத்தூரார் பாடிய பாடல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாண்டவர்கள்னா சேது யாத்திரை மேற்கொள்கிறார்கள், திருப்புல்லாணி சேது கரைக்கு போறாங்க. அப்போ அந்த சேது பாலத்தை தரிசிக்கிறார்கள். அந்த சேது பாலத்தை தரிசிக்கும் போது துளசி வாசனை வீசித்தான். என்ன துளசி வாசனைனா, ராமபிரான் சேது பாலத்தை பயணித்த போது தலையில ஒரு திருத்துழாய் மாலை அணிஞ்சிருந்தான். அந்த திருத்துழாய் துளசியின் வாசனை திரேதாயுகத்துல ராமாவதாரம், திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகத்துல பாண்டவர்கள் சேது கரைக்கு வரா, சென்ற வழி இன்றளவும் துளவம் நாரும், இன்றைக்கு போய் பார்த்தாலும் அந்த சேது பாலத்தில் அந்த துளசி வாசனை என்பது இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சேதுவை பாண்டவர்கள் தரிசித்தார்கள் என்று அந்த தீர்த்த யாத்திரை வில்லிபுத்தூரார் வர்ணிக்கிறார். அதனால அந்த பெண் சொல்றாளாம், யுகம் கடந்து அவனுடைய அந்த திருத்துழை வாசனைங்கிறது இருக்கும்போது பத்து நாளைக்கு இருக்காதா? அதனால தான் அவன் பத்து நாள் முன்னாடி கண்ணன் வந்தான், அப்போ ஒரு துளசி மாலை அணிஞ்சிருந்தான், அந்த வாசனை தான் இப்போ வரைக்கும் வீசுறது. அவன் தான் நாராயணனாச்சே, அழியாத மங்கள குணங்களோடு கூடியவன், அவன் துளசி வாசனை கூட அழிய மாட்டேங்கிறது. அதனால தான் இன்னும் இருக்குது. இப்போல்லாம் கண்ணன் வரமாட்டான், ஏன்னா உங்களை விட்டுட்டு கண்ணனை அனுபவிக்க எனக்கு பிடிக்கலை. அதனால் அந்த துவாரத்தில் ஒரு கதவு போட்டு பூட்டு போட்டு நான் பூட்டி வச்சுட்டேன், இனிமேல் கண்ணன் வரமாட்டான்ட்டாகும். ஏன்னா தோழிகளான நீங்கள் இல்லாமல் தனியாக கண்ணனை அனுபவிக்க ஒரு மாதிரி இருக்குது. கண்ணன் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி வந்து வந்து எனக்கு அனுபவம் கொடுத்ததுமோ உண்மைதான், தாய் சுவரில் துவாரம் ஏற்படுத்தினான். நான் இப்போ பாரு, ஒரு கதவு போட்டு அந்த துவாரத்தை எல்லாம் அடைச்சி பூட்டு போட்டு பூட்டியும் வச்சுட்டேன், கண்ணன் வரமாட்டாமா? வேறும் நீங்கள் இல்லாமல் நான் கண்ணனை அனுபவிப்பேனா அப்படின்னு கேட்டா அண்டன் சொன்னான், நாற்ற துழாய் மொழி நாராயணன். அவன் வெறும் சாதாரண கண்ணன் மட்டும் கிடையாதுமா, நாராயணன் நாராயணன்கிறவன் ஏழாம் பாட்டில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் உரைகிறான், நாரங்களை தன கயனமாக கொண்டு எல்லா பொருளுக்குள்ளும் இருக்கான், பூட்டுக்குள்ளேருந்து கூட வருவானே நாராயணன். ஏண்டி அவன் சாதாரண மனிதனா, பூட்டு போட்டால் வர முடியாதுன்னு அவன் எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்கான். திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை பழ பொருள் முழுவதுமாய் அவை அவைதோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துடன். எல்லா இடத்துலையும் இருக்கான், பூட்டுக்குள்ளேயும் இருக்கான், கதவுக்குள்ளேயும் இருக்கான், சாதிக்குள்ளேயும் இருக்கான். ஏண்டி பூட்டு போட்டு பூட்டினா பூட்டுக்குள்ளேதான் நாராயணன் வருவானே? கண்ணனே இப்படி ஒரு லீலை பண்ணியிருக்கான். ஒரு ஆயர்குல பெண் கோபிகை யசோதைட்ட வந்து புகார் அளிக்கிறாள், உங்கள் பையனை கொஞ்சம் அடக்கி வைங்க, ரொம்ப விஷமம் பண்ணுறான். என்ன பண்ணான்னு கேட்டால் யசோதை, அந்த பெண் சொன்னாலாம், பெரியாழ்வாரோட பாசம், பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகள் இருப்ப மேலை அகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றாள், சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான்னு பாசம். அந்த பெண் சொல்கிற, என்னுடைய மகள் வீட்டில் பால் கறந்துட்டு பச்சை பாலை அடுப்பில் வச்சா, அடுப்பு மூட்டுறதுக்கு தீக்குச்சி வேணும்,
மட்டும் இல்லை, அந்த காலத்தில் என்ன செய்வார்கள்னா, பெரிய வேதியர்கள் அக்னிகோத்திரம் யாராவது பண்ணுறவா இருந்தால் அந்த அக்னிகோத்திரிகள்கிட்டேருந்து கொஞ்சம் அக்னி வாங்கிட்டு வந்து அதில் தங்களுடைய வீட்டு அடுப்பை பற்ற வைப்பார்கள். அதனால் அந்த நெருப்பு வாங்கி வரலாம் என்பதற்காக, தீ குச்சி அல்லது அக்னி அது வேண்டும் என்பதற்காக பக்கத்து வீட்டில் நெருப்பு வாங்குறதுக்காக என் மகள் போனால், அந்த நேரம் பார்த்து உன் மகன் கண்ணன் உள்ள போகுது, மொத்தமாக காய்ச்சலில் இன்னும் பச்சை பாலையாக மொத்தமாக குடிச்சு போயிட்டான், வந்து பார்த்தா வெறும் பாத்திரம் தான் இருக்குன்னா. யசோதை சொன்னாலாம், அப்பான்ட்டவன் என் குழந்தை மேலே பழி எல்லாம் இப்படி சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா உங்கள் மகன் வீட்டை விட்டு வெளியில் போகிறான்னா கதவை கூட்டிகிட்டு போயிருக்கணும், அவள் கதவை திறந்து வச்சுட்டு வெளியில் போனால் எவனோ திருட்டு போய் உள்ளே போகுது, பாலை குடிச்சிட்டு போயிருப்பான், இல்லை பூனை கூட குடிச்சிட்டு போயிருப்போம், யார் என்ன பண்ணாலும் என் பையன் தான் தப்பு பண்ணான்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டாலாம் யசோதை. அந்த அம்மா சொன்னா, நான் சொன்ன பாட்டை கொஞ்சம் தோனி, சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான், என் மகள் வீட்டை கூட்டிட்டு தான் போனான், ஆனால் வீட்டில் பூஜை அறை கோவில் ஆழ்வாரில் சால கிராம திருமேனியாக பெருமாள் கண்ணன் இருக்கான் இல்லையா, அந்த சால கிராமத்துலேருந்து கண்ணன் வெளியில் வந்தான், அடுப்பில் வச்சிருந்த பாலை குடித்தான், சால கிராமத்துக்குள்ளேயே போயிட்டான், சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். அப்போது அந்த பெண்ணுக்கு எப்படி சால கிராமத்துலேருந்தே வந்து பாலை குடிச்சிட்டு போனானோ, உன் வீட்டு கூட்டுலேருந்தே வருவான், வந்து நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்வர்க்கம் என்னும் அனுபவத்தை கொடுப்பான், கொடுத்துட்டு மீண்டும் கூட்டுக்குள்ளேயே போவான். அவன் யாரு, நாட்டு தொழாய் முடி நாராயணன். அவன் நாராயணன் மட்டும் இல்லை, நம் மால் மேலோட்டமாக பார்த்தால் நம்மால் போற்ற பறைதரும், அது முதல் டைமென்ஷன். இப்ப ரெண்டாவது டைமென்ஷன், நம் மால், நம்மால் அப்படின்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்மாலே அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை. மூன்றாம் வேற்றுமையாக நம்மால், நாம் நம்மால் அப்படி பார்க்க வேண்டாம், நம்முடைய மால். மால் என்றால் வெறித்தனமான அன்பு கொண்டவன் அர்த்தம். அதுவும் நம்ம கும்பகோணம் பெருமாளுக்கு அடியார்கள் மேலே ரொம்பவே அன்பு ஜாஸ்தியான், அதனாலதான் நீராய் அரைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலேங்க. நெடுமால்னா ஆழ்வார் சாதிக்கிறார், நான் உன்னை பார்த்து எவ்வளவு உருகினேனோ அதை விட என்னை பார்த்து நீ அதை விட உருகும்படியாக என் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாயே, மால்னாலே வெறித்தனமான அன்பு கொண்டவன், நெடுமால்னா மிகவும் வெறித்தனமான அன்பு அடியார்கள் மேலே கொண்டவன். அதுதான் ஆண்டாளுக்கு சொல்றான், நம் மால். இந்த நாராயணன் எப்படி தெரியும், எப்படிப்பட்டவன் தெரியுமா, நம் மால், நம்ம மீது அடியார்கள் மீது வெறித்தனமா அன்பு வச்சிருக்கான், அந்த அடியார்களை எப்படியாவது சென்று கிட்ட வேண்டுங்கிறதுக்காக பூட்டிலேருந்தும் வருவான், கதவுலேருந்தும் வருவான், எப்படி வேணாலும் வருவான், அந்த மாதிரி உன்னை தேடி வருவான். அதற்காகத்தான் துளசிய உண்மையா சொன்னான், நாற்ற துளாரிமுடி நாராயணன் நம்மால். ஏன்னா பெருமாள் அடியார்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருங்கிறதுக்கு திருத்துழாய் துளசிதான் சான்று. ஏன்னா இந்த திருத்துழாய் துளசி பறிப்பதற்குன்னு பல ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, ஆண்கள் தான் பறிக்க வேண்டும், பகல் 12 மணிக்கு முன்பே பறிக்க வேண்டும், அப்புறம் அதை பறிக்கக்கூடாத நாட்கள் நிறையா இருக்குது, மாசப்புற பண்ணிக்கு பறிக்கக்கூடாது, பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு பறிக்கக்கூடாது, அட்டமி அன்னைக்கு பறிக்கக்கூடாது, அதுபோல் கிரகணம் உள்ளிட்ட காலங்கள் தான் பறிக்கக்கூடாது, துவாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது, செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் பறிக்கக்கூடாது. சில சமயம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கிழமையினால் பறிக்க முடியாமல் போகும், திங்கக்கிழமை அமாவாசை வரும் பறிக்க முடியாமல் போகும், செவ்வாய்க்கிழமை கிழமையினால பறிக்க முடியாமல் போகும், அடுத்து புதன்கிழமை மாசப்பறப்பு வரும், இப்படி வரிசையாக ஒரு 4-5 நாள் திருத்துழாய் பறிக்க முடியாமே போகும். அப்படி பறிக்க முடியலைன்னா என்ன பண்ணுறதுன்னா, பெருமாள் சொல்கிற பழைய துளசி ஏற்கனவே பறித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாடின துளசியை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறான். துளசிக்கு நிர்மால்யம் கிடையாது, எக்ஸ்பைரி டேட் கிடையாது. இன்னைக்கு இப்போ துளசி பறிக்கலாம்னா பறிக்கக்கூடிய நாளாக இருக்குன்னா பறித்து வச்சுட்றலாம், எவ்வளவு நாள் வேணாலும் வைத்துக்கொண்டு பின்னாடி வாடிய துளசியாக கொடுத்தா அத்தையும் நாராயணன் ஏற்றுட்டு அனுகிரகம் பண்ணுவான். அந்த துளசி மேலே அவ்வளவு மால், அவ்வளவு வெறித்தனமான அன்பு, நாற்ற துழாய் மொழி நாராயணன் நம்மால், அந்த துழாய் துளசி மேலே அவ்வளவு அன்பு. சரி அப்பயும் சரி துளசி சேகரித்து வைக்கிறோம், ஒருவேளை சேகரித்து வச்ச துளசியும் பயன்படுத்திட்டோம் மேலே இல்லைன்னா என்ன பண்ணுறது, சமர்ப்பித்த துளசிக்கு நிர்மாலயம் கிடையாது, மீண்டும் சமர்ப்பித்தாலும் எதிர்பாரம். அப்படி சமர்ப்பிப்பதிலேயும் சிக்கல் வந்திருக்குன்னா அதுக்கு இஞ்சி வைட்டு அழிசிங்கர் ஒரு விஷயம் சாதிச்சார். என்ன பண்ணணும்னா, திருத்துழாய் துளசியோட காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பை பெருமாளுக்கு சந்தனம் அரைக்கும் போது, சந்தனம் வீட்டில் அரைத்தா பல பேர் பவுடராக வாங்கிடுறோம், வீட்டில் சந்தனம் அரைக்கும் பட்சத்தில் அந்த திருத்துழாய் காம்பை சந்தனத்தோடு சேர்த்து அரைச்சிட்டா அந்த துளசி வாசனையாவது பெருமாளுக்கு கிடைக்கும், ஆக வாசனையாவது கிடைச்சி கொடுத்தேன்னு சந்தோஷப்படுவான். அதுவும் பண்ண முடியலைன்னா என்ன பண்ணுறதுன்னா, எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி ஒரு விஷயம் சாதித்தார், இந்த திருத்துழாயை பற்றி நம்மாழ்வார் 10 பாசுரம் பாடியிருக்கார், அந்த பாசுரத்தை சொல்லிட்டாலே திருத்துழாய் சமர்ப்பிச்சதாக பெருமாள் ஏற்றுக்கொள்வார். திருவாய் மொழியில் 4-ம் 10 பாலனாய் 7 உண்டு பறிவின்றி
ஆலிலை அன்ன வசம் செய்யும் அண்டலார் தாளினை மேலணி தன்னந்துழா என்றே மாலுமால் வல்வினையே படவல்லியன் ஆரம்பிச்சு துழாய் துழாய் என்று துளசிக்காவே பத்து பாசம் நம்மாழ்வார் பாடியிருக்கார். இந்த பத்து பாசுரங்களை செஞ்சுட்டாலே துளசியை சமர்ப்பிச்சுதான் எடுத்துருவான். அப்ப துளசி மேல எவ்வளவு அன்பு, வாடிய துளசி கொடுத்தாலும் சரி அதையும் ஏத்துக்கிறேங்கிறானே. அது போல நம்மால் அதை அப்படி கலைக்கண்ணோட பார்க்கணும். நாட்சத்துழாய் முடி நாராயணன் துளசி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கானோ அது போல் நம்மால் நம் மீதும் அன்பு வைத்திருக்கிறான். வாடி போன துளசினாலும் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறானோ அது போலதான் நம்ம ஆயிரம் குற்றங்களோடு வந்தாலும் அத்தனை பாவம் பண்ணிட்டு வந்தாலும் வந்துட்டான் இல்லையா, அந்த குற்றங்களை கணிசிக்காமல் வந்த அந்த பக்தனை ஏற்றுக்கொள்கிறான். அந்த அளவுக்கு பக்தர்கள் மீது அன்பு கொண்டவன் நாற்றத்தொழாய் முடி நாராயணன் நம்மால் நம் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய அன்பு, இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். மகாலட்சுமிகிட்ட பெருமாள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரோ அதை விட அடியார்களான நம் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். இதை நம்மாழ்வாரே பாடியிருக்கார். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன்ன, நமக்கும் அடியார்களான நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் தாமரை பூவில் எழுந்தருளி உள்ள பூவன்னு மாறாத மகாலட்சுமிக்கும் இன்பனை, ரெண்டு பேருக்கும் இன்பம் தருபவனா அன்பு காட்டுபவனா இருக்கார். ஆனா இதுக்கு பெரியோர்கள் அர்த்தம் எழுதும்போது என்ன எழுதுறாங்கன்னா, மகாலட்சுமியை விட நம்ம கிட்ட தான் அதிகமா அன்பு வச்சிருக்கார். பாட்டு ஒண்ணு இருக்கு, அர்த்தம் வேற ஒண்ணா இருக்கு. மகாலட்சுமி கிட்டையும் நம்ம கிட்டையும் ஒரே அன்பு வச்சிருக்காருதான் பாட்டு. நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை அப்படித்தான் ஆழ்வார் பாடியிருக்காரு. ஆனா வியாக்கியாதாரர்கள் அதுக்கு உரை எழுதும்போது மகாலட்சுமியை விட அடியார்கள்ட்ட அதிகமான அன்பு வச்சிருக்காரு. எப்படி நான் இது புரியறதுக்கு, டாக்டர் ஸ்ரீவே கருணாகராச்சார சுவாமி ஒரு கதை சொல்லுவார். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். தீபாவளி வந்தது, சென்னை சில்க்ஸ் போத்தீஸ் ஏதோ ஒரு கடைக்கு போனார். தன்னோட மனைவிக்கு 20,000 ரூபாய்க்கு சாமுத்ரிகா பட்டு புடவை வாங்கி கொடுத்தார். அவர் வீட்டில் ஒரு பணிப்பெண் வேறக்காரி இருந்தாங்க, அவங்களுக்கும் அதே 20,000 ரூபாய்க்கு சாமுத்ரிகா பட்டு புடவை வாங்கி கொடுத்துட்டாராம். இவருக்கு யாரிடம் பாசம் அதிகம், மனைவிக்கும் 20,000 ரூபா பட்டு புடவை, வீட்டு பணிப்பெண் வேலைக்காரி சர்வன் மேடுக்கும் 20,000 ரூபா பட்டு புடவை, யாருக்கு பாசம் அதிகம், வேலைக்காரிட்ட தான் பாசம் அதிகம். மனைவிக்கு 20,000 வாங்கி கொடுத்தார், பணிப்பெண்ணுக்கு ஒரு 2,000-3,000 வாங்கி கொடுத்துருந்தாருன்னா ஓகே. மனைவிக்கிட்ட காட்டுற அதே அன்பை வேலைக்காரிட்ட காட்டுறாருனாலே அங்கே தான் பாசம் அதிகம்னு அர்த்தம். மகாலட்சுமி பெருமாளுக்கு மனைவி, நாம பெருமாளுக்கு வேலைக்காரன். மகாலட்சுமி கிட்ட காட்டுற அதே அன்பை அவனோட வேலைக்காரனான நம்ம கிட்ட காட்டுறானாலே அங்கே விட இங்கே தான் பாசம் அதிகம்னு அர்த்தம். அதான் நம்மால் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் நம்ம மீது அவ்வளோ அன்பு வச்சிருக்கான். அதனால உன்னை தேடி வர்றதுலேயே ஆச்சரியம் இல்லை. அந்த நம்மால் நம் மீது அவ்வளோ அன்பு வைத்திருக்கும் நாராயணனை குறித்து தான் நாங்களும் நோன்பு நோக்கிறோம். உனக்கு கண்ணு தனியாக அனுபவம் கொடுத்துருக்கலாம் அது வேற, ஆனால் அடியார்களோடு கூடி அந்த நாராயணனை அனுபவிக்கும் சுகம் இருக்கே, அந்த ஆனந்தம் என்பது நீ தனிமையில் இனிமை காணும் போது வராது. ஆகையினால இவங்களோடு வந்து சேரு. அந்த நம்மால் அந்த பெருமாளை குறித்து நோன்பு நோக்கிறோம்னா அப்பயும் அல்ல வேலை சொல்கிற ஆண்டாள் அவன் எவ்வளோ கருணை மிக்கவன் தெரியுமா, போற்ற பறை தரும்னா. இங்கே தருங்கிறது பெயரச்சம் கிடையாது, தருங்கிறது விதை ஊற்று, தரும்னா தருவான்னு அர்த்தம். போற்ற பறை தரும், நாம் போற்றினாலும் நாம் அவனை துதித்தாலும் நமக்கு தேவையான பறை என்ற விரும்பக்கூடிய பலனை அவன் அனுகிரகம் பண்ணுவான். நாம் போற்றினாலும் தருவான்னா என்ன அர்த்தம்னா, வசிஷ்டரால் போற்றப்பட்ட, வால்மீகியால் போற்றப்பட்ட, வியாசரால் போற்றப்பட்ட, பிரஹ்லாதனால் போற்றப்பட்ட, நம்மாழ்வாரால் போற்றப்பட்ட, ராமானுஜரால் போற்றப்பட்ட அப்பேற்பட்ட பெருமாள் ஒண்ணுமே இல்லாத மூக்குசடி நாம போற்றினாலும் கொடுப்பான். அதுதான் போற்ற பறைநது. நாம அவனை போற்றினாலும் நாம் ரொம்ப எளியவராக இருக்கலாம், நாம் போற்றினாலும் அனுகிரகத்துல அவர் நன்றாக துதித்து விட்டார். அவருக்கு பெருசா ஒன்று தரேன், இவன் இவனுக்கு தெரிஞ்ச அளவு தான் துதித்தான், இவனுக்கு கம்மியாக தரேன்னு அவன் செய்ய மாட்டான். அவன் பண்ணக்கூடிய அனுகிரகம் பறை தருவான், எப்படி கொடுப்பான், பலனை எல்லோருக்கும் முழுமையாக தருவான். அதான் போற்ற பறை தரும் என்று குறிப்பிடுகிறார். இது நல்லா புரியணும்னா திவ்ய கவி பிள்ளை பெருமாள் சுவாமி அழகாக ஒரு கவிதை பாடினார் திருவேங்கடமுடையானை பற்றி. ஆழ்வார்கள் செந்தமிழை ஆதரித்த வேங்கடம் என் தாழ்வான புன் சொல்லும் தாங்குமான். திருவேங்கடம் மலை இருக்கே, ஆழ்வார்கள்லாம் முத்து ரத்தன மாதிரி பாட்டு பாடி இழைச்சி கொடுத்துருக்கா திருமலைக்கு. அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் நான் ஏதோ நானும் ஏதோ திவ்ய கவின்னு பேர் வச்சுட்டு கவிதை எழுதினா என் கவிதையெல்லாம் எதுப்பானா தாங்குவானாண்டார். கேட்டுட்டு பதில் சொல்றார், ஏழ்பாரும் வெல்லும் கதிர்மணியும் வெம்பரலும் செஞ்சாந்தும் புல்லும் பொருத்தமையே போல்னார். தாங்கிப்பான், நான் பாடினாலும் ஏத்துப்பான் திருவேங்கடமுடையான்னார். ஏன் ஏத்துப்பான்னா,
அந்த திருவேங்கட மலை இருக்கே, அது முத்துகளை தாங்குகிறது, ரத்தனங்களை தாங்குகிறது, பெரிய பெரிய வைரக்கற்களை தாங்குகிறது, அதே மலை புல்லையும் தாங்குகிறது அல்லவா? அப்போ உயர்ந்த ரத்தனங்களை தாங்கும் அந்த மலை புல்லையும் தாங்குவது போல தான் மணிமணியார் ரத்தனம் போல வைரம் போல வைடூரியம் போல ஆழ்வார்கள் பண்ண ஸ்தோத்திரத்தையும் வாங்கிக்கிறான், ஒண்ணுமே இல்லாம புல் போல நாம் பண்ணும் ஸ்தோத்திரத்தையும் வாங்கிக்கிறான். அதுதான் போற்ற பறை தரும், நாம போற்றினாலும் பறை தருவான், வேண்டிய அனுகிரகத்தை அவன் செய்வான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனாலதான் ஆடி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஹவுஸ் சர்ஜன், இன்னைக்கு நம்ம கதை ஒன்று சொல்லணும்ல, ஹவுஸ் சர்ஜன் மெடிக்கல் காலேஜில், அப்போது ஒரு பீடியாட்ரிக் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் முடியும் போது ஒரு குவிஸ் செஷன் என்று வைத்தார்கள், சும்மா ஜென்ரல் நாலேஜ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக. ஜென்ரல்னாலே நமக்கு கொஞ்சம் குதூகலம் வந்துடும், ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஓப்பன் பூந்து விளையாடலாம்னா ஜென்ரல்னால், டாபிக்னால் நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு, ஜென்ரல்னால் நம்முடைய க்ரியேட்டிவிட்டியை நிறையா காட்டலாம். ஜென்ரல் டாப்பிக்கில் ஒரு மூன்று படங்கள் போட்டு இது என்ன குரல் என்று கண்டுபிடிக்க வேண்டும்னு சொன்னாங்க. திருக்குறள்லேருந்து என்ன மூன்று படங்கள்னா, முதல் படம் கண்ணன் புல்லாங்குழல் ஊதின்றான், அடுத்த படம் நாரதர் வீணையோடு இருக்கார், அடுத்த படம் ஒரு குழந்தை அழுதுன்னு இருக்கு, இது என்ன திருக்குறள் என்று கேட்டாங்க. நான் எழுந்து சொன்னேன், குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர், கண்ணனுடைய புல்லாங்குழல், நாரதருடைய வீணை, குழந்தை அழகிற சத்தம், இத்தோட அவர் நிறுத்திருந்தா பரவாயில்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். இதுக்கு எல்லாரும் சொல்கிறார்த்தா வேற, நம்ம அதே சொல்லுவோமா? நான் சொன்னேன், கண்ணபிரானுக்கு தன்னுடைய குழல் ஓசையை விட, தன் சிறந்த பக்தரான நாரதர் மீட்டக்கூடிய யாழ் ஓசையை விட, ஒன்றுமே இல்லாத நம்ம மாதிரி யாழ் குழந்தை அழகிற மாதிரி சத்தம் போட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணால் அதுதான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். நாராயணன் தம் மக்களுடைய மழலை சொல் இளைய புன் கவிதையிலும் எம்பிரார் சீரியவாரேன்னு நான் தொந்தரடிப்படியாழ்வார், அப்படி இளைய குழந்தை பேசக்கூடிய புன் கவிதை குற்றமுள்ள வார்த்தை மாதிரி கவிதை எழுதினாலும் அவன் ஏற்றுப்பான். தொண்டரடிப்படியாழ்வார் திருமாலை அற்புதமாக பாடிட்டு சொல்கிறார், திருமாலையை அறியாதார் திருமாலையே அறியாதார்பா, அப்படிப்பட்ட திருமாலை பாடிட்டு சொல்கிறார், நான் எழுதினதெல்லாம் ஏதோ குழந்தை வளர்ற மாதிரி ஏதோ எழுதி வச்சுருக்கேன், தப்பு தவறுமா எழுதியிருக்கேன், ஆனால் இதை யார் ரசிப்பாளோ மாட்டாளோ தெரியாது, உபய காவேரி மந்தியில் ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தன் படுத்துட்டுருக்கான், அவன் நிச்சயமாக ரசிப்பான், எம்பிரார்க்கு இனிய வரையன் ரங்கநாதன் ரசிப்பான். அதுபோல தான் போற்ற பறை தரும், நாம் போற்றினாலும் நாம் துதித்தாலும் அவன் ரசிப்பான், ஏன்னா அந்த ஸ்லோகங்கள்லையோ வார்த்தைகள்லையோ உள்ள விபக்தியை பார்க்க மாட்டான், பக்தியை தான் பார்ப்பான். விபக்தினா இலக்கண ரீதியான விஷயங்கள், அந்த இலக்கணம் என்ன விபக்தி என்னன்னு பார்க்க மாட்டான், பக்தியோடு பண்ணியிருக்கானான்னு பார்ப்பான், ஏற்றுக்கொள்வான், போற்ற பறை தரும்னா. அப்பவும் இந்த பிள்வாரதா தெரியல, என்ன இவன் கும்பகர்ணனை விட தூக்கத்தில் மிஞ்சிடுவாளோ என்று கருதி மேலே சொல்கிறாள், புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. புண்ணியன் என்றால் ராமபிரான், புண்ணியம் என்பது இங்கே தர்மத்தை குறிக்கிறது, புண்ணியன் என்றால் ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மமே வடிவெடுத்தவனான ராமபிரான் அவனை புண்ணியன் என்று குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். புண்ணியனால் அந்த புண்ணியமே வடிவெடுத்த தர்மமே வடிவெடுத்தவனான புண்ணியனால் ராமனாலே பண்டொரு நாள் முன்னொரு காலத்தில் திரேதா யுகத்திலே கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், கும்பம்னா குடம்னு அர்த்தம், கர்ணம்னா காதுன்னு அர்த்தம், கும்பகர்ணம்னா குடம் போன்ற காதை உடையவன் அர்த்தம், உனக்கு ரெண்டு காதும் குடம் மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய காது, ஆனால் அவ்வளோ பெரிய காது இருந்தாலும் எவ்வளவு சத்தம் அழிக்கினாலும் எழுதுகவே மாட்டான், அவ்வளோ தூவான். அப்படிப்பட்ட கும்பகர்ணன் அவன் என்ன போற்ற பறைதரும், புண்ணியனால் பண்டொரு நாள் ராமபிரான் புண்ணியன் அவனாலே பண்டொரு நாள் முன்னொரு சமயம் கூற்றத்தின் வாய், கூற்றம் என்றால் யமன், கூற்றத்தின் வாய் யமனுடைய வாயில் போய் வீழ்ந்த, போய் விழுந்த அந்த கும்பகர்ணனும், அந்த ராவணன் தம்பி கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, உங்ககிட்ட தோற்று போய் பெருந்துயில் பேர் உறக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டானான் கேட்குறான். அது என்ன கும்பகர்ணன் தோத்து போய் பேரோரகம் கொடுத்தானா அப்படின்னா, ஆச்சாரியர்கள் ரசமாதிக்கு வியாக்கியானம் பண்ணுறான், கும்பகர்ணனுக்கும் இந்த பெண்ணுக்கும் தூக்கப்போட்டி நடந்தது, யார் அதிக நேரம் தூங்கி காட்டுகிறார்கள் என்று தூக்கப்போட்டி கும்பகர்ணனுக்கும் இவளுக்கும் நடந்தது. அதில் கும்பகர்ணனை விட அதிகமான நேரம் தூங்கி இவ ஜெயிச்சுட்டாளாம். அப்போது ஒருத்தர் ஜெயிச்சுட்டான்னா தோத்தவர் தங்கள் சொத்தை ஜெயிச்சவருக்கு கொடுத்துடணும் காணிக்கையா,
கும்பகர்ணனுடைய சொத்து எது? தூக்கம் தான். அதனால என்ன பண்ணனா, ஏற்கனவே நன்னா தூங்கி தூக்கத்துல என்ன ஜெயிச்சுட்டேன், அந்த வெற்றிக்கு பரிசாக என்னுடைய மொத்த பெருந்துயரை உனக்கு கொடுத்துடுறேன், ஏன் தூக்கத்தையும் சேர்த்து நீயே தூங்கிக்கோன்னு சொல்லி ஏற்கனவே நன்னா தூங்குறா. அத்தோடு கும்பகர்ணனும் தன்னுடைய பெருந்துயரை கொடுத்துட்டான். அதனாலதான் கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தாலும் அப்படிப்பட்ட தன்னுடைய பேர் உறக்கத்தை உன்ன தூக்க உனக்கு நிகரா தூங்க முடியாம தோத்து போய் கும்பகர்ணன் உங்கள்ட கொடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. கும்பகர்ணன் தூக்கத்தையும் சேர்த்து வச்சு நீ தூங்கிட்டு இருக்கியவா, அதனாலதான் எழுதுக்க மாட்டேங்கிறியான்னு கேட்கிறாரு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொன்னேன் இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகைவேங்கிற ஸ்லோகத்துக்கு நாம பொதுவா சொல்ற அர்த்தம் என்ன? நல்லவர்களை காக்க, தீயவர்களை அழிக்க, அறத்தை நிலைநாட்ட யுகந்தோறும் இறைவன் அவதாரம் செய்கிறார். அப்படி ராமானுஜர் கீதா பாஷ்யத்தில் அர்த்தம் சொல்லலை. ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்தை சேவிச்சுட்டு இப்படி அர்த்தம் அதுக்கு சொல்லக்கூடாது. எம்பெருமானார் அப்படி சொல்லலை. அந்த ஸ்லோகத்துக்கு எல்லாருக்கும் நன்னா தெரிஞ்ச இந்த ஸ்லோகத்துக்கு வேற ஒரு அர்த்தம் சொன்னார் ராமானுஜர். அந்த ராமானுஜர் சொன்ன அர்த்தத்தின் அடிப்படை இருக்குன்னா எங்கே இருக்குன்னா, இந்த பாட்டில் இந்த இடத்துல இருக்கு. இந்த கும்பகர்ணனை பற்றி ஆட்டாடு என்ன சொன்னார், புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய், அடுத்து என்ன, வீழ்ந்த கும்பகர்ணன். தமிழ் இலக்கணப்படி புண்ணிய நாள்னு மூன்றாம் வேற்றுமை வந்தால் செயப்பாட்டு வினையில வீழ்த்தப்பட்ட கும்பகர்ணன் தான் இருக்கணும். புண்ணிய நாள் வீழ்த்தப்பட்ட கும்பகர்ணன் கரெக்டா, புண்ணிய நாள் வீழ்ந்த கும்பகர்ணன் கரெக்டா? என்னால் செய்யப்பட்ட செயல்னு சொல்லணுமா, என்னால் செய்த செயல்னு சொல்லணுமா? நான் சொன்னா நான் செய்த செயல், எழுவாய் எழுவாயா இருந்ததுன்னா புண்ணியன் வீழ்த்திய கும்பகர்ணன் சொல்லலாம். இப்ப எழுவாய் மூன்றாம் வேற்றுமைக்கு மாறினால் செய்வினை செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவோம். இப்ப என்னால்னு சொல்லிட்டா செய்யப்பட்ட செயல்னு தான் சொல்லணும். அப்போ புண்ணியன் வீழ்த்திய கும்பகர்ணன்னா ஓகே, புண்ணியனால் என்று வந்துவிட்டால் புண்ணியனால் வீழ்த்தப்பட்ட கும்பகர்ணன் இருக்கணும். புண்ணியனால் வீழ்ந்த கும்பகர்ணன் ஆண்டால் படிக்கிறான். ஏன் இப்படி பண்ணான்? இது இலக்கணப்படி சரியா? மூன்றாம் வேற்றுமைனா செயற்பாட்டு வினை தானே வரணும், கரெக்டு தானே? கேள்வி புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்படிதானே சொல்லுவோம் எல்லா மொழிகள்லையும், அப்படிதான் இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தாலும் அப்படிதான். இட் வாஸ் டன் பை மீன் தான் சொல்லணும், ஐ டன்னு சொல்ல முடியும். புண்ணியனால் வீழ்ந்த கும்பகர்ணன் சொல்லலாமா? நான் அங்கதான் பெரிய விஷயம் வச்சிருக்கேன். ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அப்படி கையாண்டிருக்கா. வீழ்ந்த கும்பகர்ணன்னா என்ன அர்த்தம்னா, வீழ்த்தப்பட்ட கும்பகர்ணன் சொல்லிட்டா ராமன் தான் போய் கும்பகர்ணனை வீழ்த்தினான்னு அர்த்தம் ஆயிடும். வீழ்ந்த கும்பகர்ணன்னா கும்பகர்ணனை வீழ்த்தணுங்கிறது ராமனுடைய நோக்கம் இல்லை, கும்பகர்ணன் அவனா போய் வீழ்ந்தா அதுக்கு ராமன் பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். பெருமாள் பூமியில எதுக்கு அவதரிக்கிறார்னா அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவதரிக்கிறார். இந்த கும்பகர்ணன் ராவணன் இவெல்லாம் கொடுப்படுத்து போய் தானா அடியார்களை துன்புறுத்தி பெருமாளை வழிமறிச்சு இவனா போய் விழுந்து மாண்டு போகிறானே ஒழிக இவர்களை அழிக்க வேண்டும் என்பதெல்லாம் பெருமாளுடைய எண்ணமே இல்லை. அவர் பூமியிலே அவதரிக்கும் போது அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒற்றை நோக்கத்தோடு அவதரிக்கிறானதான் அர்த்தம். அதனாலதான் வீழ்த்தப்பட்டேன்னு பாடல, ராமனால் வீழ்த்தப்பட்டேன்னு பாடிட்டா ராமன் போய் வீழ்த்தினான்னு ஆயிடும். ராமனால் வீழ்ந்த கும்பகர்ணன் நான் இவனா போய் வீழ்ந்தான். இதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். நம்மாழ்வார் ராமனையே ஒரு குளத்தோடு ஒப்பிட்டார். அற்புதமான பாசுரம், பெயர்களாயிரமுடைய வல்லரக்கர் புக்கெழுந்த தயரதன் பெற்ற மணிமரகத தடத்தினையே என்று பாடினார் நம்மாழ்வார். தசரதன் வெட்டி வச்ச குளம் தான் ராமன்ட்டார். ஏதை சொன்னார்னா, இந்த உதாரணத்தை கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு ஃபிலாந்த்ரோபிஸ்ட் பெரிய வள்ளல் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணாராம், அந்த ஊரில் ஒரு குளம் வெட்டினாராம். எதற்காக என்றால், சரி ஊரில் உள்ள மக்கள்லாம் தாகம் எடுத்தால் தண்ணீர் அருந்தட்டும், பசுமாட்டுக்கு தாகமாக இருக்குன்னா அது தண்ணீர் அருந்தட்டும், விவசாயத்துக்கு தண்ணீர் தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளட்டும், வீட்டு தேவைக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளட்டும், இப்படி நல்லெண்ணத்தில் ஊர் பெரியவர் ஒருத்தர் ஒரு ஊரில் குளம் வெட்டினாராம். அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் ப்ளஸ் டூலையோ நீட்லையோ ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆனதை என்ன பண்ணிட்டான், அந்த குளத்தில் போய் விழுந்து தற்கொலை பண்ணிட்டானோ. உடனே இவர் எதுக்காகலாம் குளம் வெட்டினார்னா, மக்கள் பயன்பாட்டுக்கு, குளிப்பதற்கு, குடிப்பதற்கு, பசுமாட்டுக்கு, ப்ளஸ் யாராவது போய் விழணும் உழுப்படுத்து தற்கொலை பண்ணிக்கணும்னா அவன் விழுவதற்கு குளம் வெட்டினார்னு யாராவது சொல்லுவாடா? அப்படி சொல்லுவோமா? இவன் விழணுங்கிறது குளம் வெட்டினவரோட நோக்கம் இல்லை, இவனா போய் திருவுரு எடுத்து போய் விழுந்தா குளம் வெட்டினவர் பொறுப்பும் இல்லை. ராமபிரானும் அதே மாதிரி ஒரு குளம் போலே,
அந்த குளமாகிய ராமன் எதுக்கு அவதாரம் பண்ணான்னா, அந்த அவனுடைய திருமேனி ஆகிய தட்டாகத்திலே அவனுடைய அழகு குணங்கள் ஆகிய அந்த தட்டாகத்தில் அடியார்கள் நீராட வேண்டுங்கிறதுக்காக ஒரு குகனோ சுக்ரீவனோ சபரியோ ஹனுமானோ விபீஷணனோ இப்படிப்பட்ட அடியார்கள்னா அந்த ராமபிரானின் குளத்திலே நன்றாக மூழ்கி அவனுடைய அழகு குணங்கள் ஆகிய அந்த அமுதத்தை பருக வேண்டுங்கிறதுக்காக அப்படி குளம் போல் அவதரித்தான் ராமன். இந்த குழுப்படுத்து சில பேர் குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ராவணன் கும்பகர்ணன் இவெல்லாம் சும்மா இல்லாமல் அடியார்களை துன்புறுத்தி பெருமாள்கிட்ட அபச்சாரப்பட்டு அவனா போய் அந்த குளத்தில் போய் விழுந்து மாண்டு போகிறான். ஒழிய அவர்களை அழிக்க வேண்டும் என்பது பெருமாளுடைய நோக்கமே கிடையாது. இவனா போய் விழுந்தா அதுக்கு பெருமாள் பொறுப்பும் கிடையாது. அப்போ ஆண்டாள் இந்த பாட்டில் காட்டுற முக்கியமான கருத்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்க பாருங்க. வீழ்ந்தன் போட்டா, வீழ்த்தப்பட்ட என்பதை வீழ்ந்தன் போட்டா, அந்த ஒரு வார்த்தை மாற்றதுக்குள்ள பெரிய கருத்தே இருக்கு. இறைவன் பூமியில் அவதாரம் செய்வதெல்லாம் அடியார்களுக்கு அருள் புரிவதற்கு மட்டும்தான். அப்படியா? அப்புறம் ஏன் ராமன் கும்பகர்ணன் ராவணன் அழிக்கிறான், கண்ணன் கம்சன் உள்ளிட்ட தீய சக்திகள் அழிக்கிறான், இதெல்லாம் பண்றானேன்னா நினைச்சா வைகுண்டத்திலேருந்தே அதை பண்ணிடுவார். பூமிக்கு இறங்கி வந்து தான் பண்ணணுங்கிற தேவை பகவானுக்கு கிடையாது. அவன் இறங்கி வருது அடியார்களுக்கு அனுகூலம் பண்ணணுங்கிற ஒரே நோக்கம்தான். ஒரு உதாரணம் சொன்னா புரியும். இப்போ ராவணன் கும்பகர்ணன் அழிக்கணும்னா வைகுண்டத்திலேருந்து பெருமாள் தன்னோட சக்கர தாழ்வாரை அனுப்பினா ராவணன் கும்பகர்ணன் தலையை சீவின் வந்துட மாட்டாரா? அது கூட தேவையில்லை. நாராயணன் சங்கல்பம் எண்ணத்தாலேயே உலகத்தின் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிறான். நாராயணன் திருவுள்ளத்தில் ராவணன் அழியட்டும்னு சொன்னால் அழிஞ்சு போயிட போகிறான், கும்பகர்ணன் அழியட்டும்னு சொன்னால் அழிஞ்சு போயிட போகிறான். இது அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஏன் வரான்னா குகனோடு தோழமை கொள்ளணும்னா அது வைகுண்டத்திலேருந்து தோழமை கொள்ள முடியாது, இறங்கி வந்தால்தான் தோழமை கொள்ள முடியும். ஹனுமானை கட்டி அணைச்சிக்கணும்னா வைகுண்டத்திலேருந்து பண்ண முடியாது, இறங்கி வந்தால்தான் பண்ண முடியும். கோபிகைகளோடு ஆனந்தமாக அப்படி ராசலீலையில் நடனமாடணும்னா அது வைகுண்டத்திலேருந்து பண்ண முடியாது, அவதரிச்சால்தான் பண்ண முடியும். இதற்காகத்தான் பகவானுடைய அவதாரம். அப்போ அடியார்களோடு கலந்து பழக வேண்டும் என்று கருதுகிறான், அதற்காகத்தான் அவதரிக்கிறான். இதுக்கு ப்ரூஃப் என்ன தெரியுமா? நரசிம்ம அவதாரம் எதற்காக? இரணியனை வதைக்கவா, பிரகலாதனுக்கு அருள் புரியவா? பிரகலாதனுக்கு அருள் புரியணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இரணியனை அழிக்கணும்னு பார்த்தா இன்னைக்கு இரணியனோட கொடுமையான பல அசுரர்கள் உலகிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தூண்லேருந்துமே நரசிம்மன் வரணும். வரலையேன்னா ஒரு பிரகலாதனை காணும், அதனால வரல. ஆயிரம் பிரகலாதன்றதா ஆயிரம் தூண்லேருந்து ஆயிரம் நரசிம்மன் வருவதற்கு காத்திருக்கிறான். அப்போ பகவான் செய்யக்கூடிய அவதாரங்கள் அடியார்களுக்கு அருள் புரிவதற்கு மட்டுமே. வந்த இடத்துல இதெல்லாம் தானா போய் விழுது. அதனால்தான் புண்ணியனால் வீழ்த்தப்பட்ட கும்பகர்ணன் பாடாமல் புண்ணியனால் வீழ்ந்த தானே போய் வீழ்ந்த கும்பகர்ணன் பாடியிருக்கார். இது அப்படியே கீதா பாஷ்யத்துல ராமானுசர் எடுத்தார். பகவத்கீதைக்கு ராமானுசரருடைய விளக்க உரை கீதா பாஷ்யம். அதில் பகவத்கீதையில நான்காம் அத்தியாய ஸ்லோகம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இங்கே ராமானுசர் அர்த்தம் எழுதுகிறார், சாது நாம் பரித்ராணாய, சாதுக்களை ரட்சிக்கத்தான் பகவான் அவதரிக்கிறான். சரி, சாதுக்கள்னா யாரு? அதுக்கு ராமானுசர் ஒரு பட்டியல் வழங்குகிறார். யார் சாதுக்கள்னா, உக்த லக்ஷண தர்மசீலாக, இறைவன் அவனுடைய அறநூல்கள் சாஸ்திரங்களில் நிறைய கட்டளைகள் இட்டிருக்கிறானே, அதையெல்லாம் சரியாக பின்பற்றக்கூடிய அடியார்கள். வைஷ்ணவாகிரேசராக, பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி பூண்டவர்கள். மத் சமாசிரயனே பிரவிருத்தாக, பகவானை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று எப்போதும் துடித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். மண் நாம குண கர்ம சுரூபானாம் வாங்மனசா கோச்சரதையா மத் தர்சனே நவினா சுவாத்ம தாரண போஷணாதிக்கம் அலபமானாக. பகவானுடைய திருநாமங்கள், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள், அவனுடைய அழகு, இதையே நினைத்து கொண்டு இதை இன்னும் மேலே அனுபவிக்க வேண்டும் மேலே அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டு பகவானை விரைந்து தரிசிக்க வேண்டும், நேரிலே அவனை காண வேண்டும் என்ற விருப்பம் கொண்டு அவனை இன்னும் அடைய முடியவில்லையே என்று துடித்து கொண்டிருப்பவர்கள். மேலும் சுவாத்ம தாரண போஷணாதிக்கம் அலபமானாக, உண்ணும் சோறு வருகிற நீர் தின்னும் வெற்றிலை எல்லாமே பகவான் தான். சாப்பிட்ற உணவும் பகவான், உட்கொள்ளும் தண்ணீரும் பகவான், ஒரு இன்பத்துக்கு சுவைக்கும் வெற்றிலையும் பகவான் என்று இருக்கக்கூடியவர்கள். மேலும் க்ஷண மாத்திர காலம் கல்பசகசிரம் அன்வானாக,
ஒரு பகல் பெருமாளை பிரிந்திருந்தால் ஆயிரம் ஊழிக்காலம் போல் துடிப்பவர்கள் அப்படியே ஆழ்வார்களை திருவுள்ளத்தில் கொண்டு ராமானுஜர் எழுதியிருக்கார். ஏன்னா இதெல்லாம் நம்மாழ்வார் பாசுரம். ஒரு பகல் ஆயிரம் ஊழியாரோ அப்படியே வடமொழியில் க்ஷணமாத்திர காலம் கல்ப சகசிரம் அன்பானாக அப்படியே போட்டிருக்கார் ராமானுஜர். அப்போ பகவானை பிரிந்து ஒரு பகல் இருந்தார் அது ஆயிரம் ஊழிக்காலம் ஆனதுவோ எண்ணி தவிக்கக்கூடியவர்கள். அது மட்டுமா பிரசித்தில சர்வகாத்ரா பவேயு. பகவானை பிரிந்திருந்தா அவளுடைய அந்த மேனியெல்லாம் அந்த பக்தர்களுடைய அந்த உடல் எல்லாம் அப்படியே தளர்ந்து போய் சிதைந்து போயிடுவோம். பகவானை பற்றி நினச்சா அப்படியே கண்களில் தாரதாரியாக கண்ணீர் வர்றது, ரோமங்கள்லாம் எழுந்து நிற்கிறது, அப்படிப்பட்ட ஒரு நிலை அடைகிறார்கள். அவனை பிரிந்திருக்கும் போது தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் துடிப்பது போல் துடிக்கிறார்கள், மேனி இழைக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்து விடுகிறார்கள். அது மட்டுமா மத் சுரூப கேட்டித அவலோகன ஆலாபாதி தானேன தேஷாம் பரித்ராணாய. இப்படி பகவானை சேவிக்கணும், குணங்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அடியார்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? அப்போ பரித்ராணாய சாதுனோம்னா யாரோ தங்க அடியார்களை கட்டப்படுத்திட்டுருக்கா அவன்கிட்ட காப்பாற்றுறதுன்னு அர்த்தம் இல்லை. அடியார்கள் பகவானை சேவிக்கணும், குணங்களை அனுபவிக்கணும், அழகை அனுபவிக்கணும்னு துடிச்சுட்டுருக்கா. அது இல்லைன்னா அப்படியே சிதைந்து விடுகிறார்கள். அவளை காப்பாற்றுறதுனா என்ன அர்த்தம்னா அவர்கள் கண் முன்னே பகவான் வடிவம் எடுத்துக்கொண்டு தோன்றி தன்னுடைய அழகு தன்னுடைய குணங்கள் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அவளோடு பல லீலைகள் புரிந்து காட்டி அவர்களை காக்கிறான். அதை அனுபவிக்கலைன்னா அவள் அப்படியே செதஞ்சு கீழே விழுந்துருவார். அப்படி விழாதபடி தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து காப்பதற்காக பூமியிலே அவதரிக்கிறான். இப்போ பரித்ராணாய என்றால் தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து பகவானை பிரிந்ததால் துயருற்றிருக்கிறார்கள். அந்த துயரம் நீங்கணும்னா பகவானுடைய அனுபவம் கிடைக்கணும். அந்த அனுபவத்தை பகவான் அவர்களுக்கு கொடுக்கிறான். இதுதான் பரித்ராணாய சாதுனான் ராமானுஜர். அப்போ பரித்ராணாய சாதுனான்னா வெறும் மேம்போக்கா நல்லவர்களை காப்பதும் இல்லை, அது பகவான் செய்வான் தான், அது வைகுண்டத்திலிருந்தே செஞ்சுடுவார். இப்போ ஒரு நல்லவருக்கு ஒரு ஆபத்துன்னா கீழே இறங்கி வந்து ஏ யாரா நீ தானே என் அடியாருக்கு கட்ட கொடுத்த வான்னு கூப்பிட்டு அடிக்கணுங்கிற தேவை பகவானுக்கு இல்லை, அதை வைகுண்டத்திலேருந்து செஞ்சிருவான். அடியாரை காப்பதுன்னா அவன் வைகுண்டத்திலே இருக்கானே, நான் அங்கேயே கட்டுப்பட்டு இருக்கேனே, அந்த பகவானை சேவிக்கணும், அவனை பிரிந்து நான் தவித்து கொண்டு இருக்கிறேனே, அவன் குணங்களையும் அழகையும் செயல்களையும் லீலைகளையும் அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்காதான் பக்தன் என்கின்றிருக்கானே, அவனை காப்பது என்றால் அவனுக்கு அப்படியே தன்னுடைய அழகு குணங்கள் லீலைகள் திருமேனி எல்லாவற்றையும் காட்டி மகிழ்வித்து காத்தல், அதான் பரித்ராணாய சாதுவுதான். அதுக்காகத்தான் பெருமாள் வர்றார். வந்த இடத்துல சில பேர்லாம் தேவையில்லாமல் பெருமாள்கிட்ட வந்து மோதரா அடியார்கள்ட்ட அபச்சாரம் பண்ணுறா, அப்படியே வந்த இடத்துல இதையும் பண்ணிடுவோம்னு விநாசாய சதுர்கிருத்தான்னு சொல்லி அதையும் பண்ணிட்டு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய உலகிலே தன்னுடைய திருவாராதன ரூபமாக இருக்கக்கூடிய தர்மம் என்றும் நிலைத்திருக்கும்படியாக பண்ணுவதற்காக பகவான் அவதரிக்கிறான். இதை ஸ்ரீபாஷ்யத்திலே ராமானுஜர் காட்டுறார். என்னன்னா சாதவோகி உபாசகாக தத் பரித்ராணம் ஏவ உத்தேசியம். தத் பரித்ராணம் ஏவன்னா அது மட்டுமே அர்த்தம். இப்படி தன்னுடைய அழகை காட்டி அடியார்களை காப்பது மட்டுமே பகவானுடைய இலக்கு, அதுக்காகத்தான் அவதரிக்கிறான். அப்புறம் இந்த விநாசாயச துஷ்கிருதம்னு ஒன்று இருக்கேன்னா ஆனுஷங்கிகஸ்து துஷ்கிருதம் விநாசகம். ஆனுஷங்கிகம்னா சும்மா ஆன்சிலரி, வந்த நேரத்தில் அப்படியே ஒரு அடிஷ்னலாக இதையும் அழிப்போம்னு இலவச இணைப்பாக அதை பண்ணுறார். மேலே ராமானுஜர் போடுற வார்த்தை சங்கல்ப மாத்திரேனாப்பி தது உபபத்தேகே. அதுக்கு அவன் கீழே இறங்கி வர வேண்டும் என்ற தேவையில்லை, நினைத்தால் தன்னுடைய எண்ணத்தாலே சங்கல்பத்தாலே அந்த காரியத்தை செய்து முடித்து விடுவான் நாராயணன் என்று இந்த பாஷ்யம் பண்ணியிருக்கார் எம்பெருமானார். இது எங்கே இது பண்ணார்? வீழ்ந்த கும்பகர்ணன்லேருந்து தான் பண்ணார். அவ்வளவு அழகாக போட்ட ஆண்டாள் வீழ்ந்த கும்பகர்ணன்னா அவனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ராமன் வரவில்லை, இவனாகத்தான் போய் வீழ்ந்தான். அதைத்தான் அப்படியே ராமானுஜர் எந்த தீய சக்தியும் அழிக்கணுங்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ண வேண்டிய தேவையில்லை, அவன் அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணத்தான் அவதரிக்கிறான். இந்த தீய சக்திகள் தானா போய் விழுகிறார்கள், அதனால்தான் சங்கல்ப மாத்திரேனாப்பி தது உபபத்தேகை என்று அந்த வார்த்தை எம்பெருமானார் போட்டிருக்கிறார். அப்படி பகவானுடைய அவதார ரகசியம் அடியார்களை காப்பதற்காகவே அவனுடைய அவதாரம் என்பதை சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம்ங்கிறது. மற்ற எந்த பாசுரத்துக்கும் இல்லாத ஏற்றம் ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த அற்புதமான பாசுரம். அப்படி குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. கும்பகர்ணனும் அவன் தூக்கத்தை நீ தூங்குன்னு சொல்லி சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டானோ அப்படின்னு கேட்டா அதுக்கும் பெண் பதில் சொல்லலை. அதான் சொல்றா ஆற்ற அனந்தருடையாய், ஆற்ற மிகவும் அனந்தர் சோம்பேறித்தனம் உடையாய், மிகவும் சோம்பேறித்தனம் கொண்டவளா இருப்ப போல இருக்கு. அதனாலதான் இவ்வளோ கதை சொல்லி
வேதாந்தம் சொல்லி கூட எழுந்துக்க மாட்டேங்கிற அவதார ரகசியம் அது இதுன்னு சொன்னாலும் அதுக்குன்னு எழுந்துக்க மாட்டேங்கிறியே, அவ்வளவு சோம்பேறித்தனமா உனக்கு. அதே சமயம் அருங்கலமே, கலம்னா ஆபரணம், அருங்கலம் எங்களுடைய கோல்டிக்கே நீதானே மிகச்சிறந்த ஆபரணமாக இருக்கக்கூடியவள். யாரை போலன்னா ஆச்சாரிய ரத்னஹாரத்துக்கு ராமானுஜர் எப்படி நடுநாயகமாக இருக்கிறாரோ அதுபோலே நம்முடைய வைணவ குரு பரம்பரை என்பது ஒரு ரத்னஹாரம் போல. ஒரு ரத்னஹாரம் அணிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இருபுறமும் தங்கச்சரடு வரும், நடுவில் பார்த்தா நடுநாயகக்கள் என்று ஒரு ரத்னம் மணி நடுவிலே பதித்திருப்பார்கள். அப்போ ஒரு பக்கம் உள்ள அந்த தங்கச்சரம் ராமானுஜருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள், மறுபுறம் உள்ள அந்த தங்கச்சரம் என்பது ராமானுஜருக்கு பின்வந்த ஆச்சாரியர்கள். நடுவிலே நடுநாயகக்கள் போல ரத்தனமாக விளங்குகிறார் ராமானுஜர்னு எதிராஜ சப்தத்தில தேசிகன் சாதிக்கிறார். அமுனா தபனாதிஷாயி பூம்னா எதிராஜேன நிபந்த நாயக ஸ்ரீஹி, நடுநாயக கல்லாக ராமானுஜர் விளங்குகிறார். அதான் அருங்கலம், அருமையான ஆபரணம். அதாவது ஆபரணத்துக்கே ஆபரணம், தங்க நகைங்கிறதே ஒரு ஆபரணம் தான். அந்த நகைக்கு அழகு சேர்க்கும் ஆபரணமா ரத்னக்கல் இருக்கு. குரு பரம்பரையே ஒரு ஆபரணம்னா அதற்கு ஆபரணமாக ராமானுஜர் இருக்கார். நம்ம கோஷ்டி பூமிக்கு ஆபரணம்னா கோஷ்டிக்கே ஆபரணமாக நீ இருக்கிறாய் அருங்கலமே, அப்படிப்பட்ட அருமையான ஆபரணமே அப்படின்னு சொல்லவும் அந்த ஐஸ்ல கொஞ்சம் அந்த பெண் குளிர்ந்து போயிட்டா. சரி மாதவ வரேன்னு மாடியிலேருந்து அந்த பெண் குரல் கொடுத்தா. உடனே ஆண்டாள் சொல்றாளாம், இருமா இருமா தேற்றமாய் வந்து திற, ஆற்ற ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற ஏலோர் எம்பாவாய். தேற்றம்னா தெளிவு, ஏன்னா பாகவதர்கள் அடியார்கள் கூப்பிட்டுட்டோங்கிறதுனால அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல மாடியிலேருந்து அப்படியே படியில உருண்டு வந்துடாத, தேற்றமாய் கொஞ்சம் நிதானமா தெளிவாவே வா. அதுல ஏன்னா அருங்கலமே கூப்பிட்ட சந்தோஷத்துல, அதனாலதான் சொல்றான் ரொம்ப அதிகமான மகிழ்ச்சியில உடனே முடிவெடுக்க கூடாது, அதிகமான துக்கத்திலையும் உடனே முடிவெடுக்க கூடாது, அது கொஞ்சம் அவசரமா தான் இருக்கும்னு. அதனால தேற்றமாய் கொஞ்சம் தெளிஞ்சுக்கோமா, ஏன்னா கண்ணனை அனுபவிச்சு அப்படி ஆனந்தமா சயனிச்சுட்டு இருந்திருக்க, கிருஷ்ணானுபவத்துல இருந்திருக்க, நாங்க பாகவதர்கள் கூப்பிட்டோம்னதும் அப்படியே வந்துடாத, தேற்றமாய் கொஞ்சம் தெளிந்து வா. இது அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்துல இந்த அர்த்தம் இருக்கு. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் என்ன பண்ணிட்டா, ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் போட்டு இத்தியாதின்னு, தேற்றமாய் வந்து திறனா என்ன அர்த்தம், தெளிவாக வந்து திறன்னு அர்த்தம். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சா பிரஸ்கலந்தி இத்தியாதின்னு, அவ்வளோதான் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். தேற்றமாய் வந்து திற சா பிரஸ்கலந்தி இத்தியாதின்னு, த சா பிரஸ்கலந்தியை எங்கே போய் தேடுறது, அது தேடினா அது வால்மீகி ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல உள்ள ஒரு ஸ்லோகம் அது. சா பிரஸ்கலந்தி மதவிஸ்வலாட்சி பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாம தாரா நமிதாங்க எஷ்டிஹி. இது தாரை லக்ஷ்மணன் முன்னாடி வந்து நின்ற கோலம். என்னன்னா சுக்ரீவன் ராமன்ட்ட ப்ராமிஸ் பண்ணான், நான்கு மாத மழைக்காலம் பூர்த்தி ஆனதும் சீதையை தேடுவதற்கான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தான் பட்டாபிஷேகம் பண்ணினான். ஆனால் அந்த மழைக்காலம் முடிஞ்சுடுத்து, ஆனால் சுக்ரீவன் மது மாதுன்னு இருக்கான், சீதையை தேடுவதற்கு எந்த நடவடிக்கையும் சுக்ரீவன் எடுக்கலை. ராமபிரான் திருவுக்கத்தில் சீற்றம் வந்தது, அதை இளைய பெருமாள் லக்ஷ்மணன்ட்ட சொல்லி இதை தெரிவித்து விட்டு வான்னு லக்ஷ்மணனை கிருஷ்ணதைக்கு அனுப்புறான் ராமபிரான். லக்ஷ்மணன் ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனுக்கே உரிய சீற்றத்தோடு அப்படியே கிருஷ்ணதைக்குள்ள போறார். சுக்ரீவன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டு அவன் அப்படியே போதையில இருக்கான். லக்ஷ்மணன் வேற வேகத்தை பார்த்தார் அனுமான், இந்த வேகத்துல இவர் வந்தா வானரால் மொத்தமா தொலைஞ்சான், கிருஷ்ணந்தையே காலி ஆயிடும். இவர் கோபத்தை தணிக்க என்ன வழின்னு பார்த்தார், வானரர்களுடைய சட்டப்படி கணவன் இறந்துட்டா அந்த மனைவி இன்னொருவரோடு வாழலாம்னு இருக்கு, அதனால தாரை வந்து சுக்ரீவனோட இல்வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. சுக்ரீவனுடைய படுக்கையறையில தாரை இருந்தா வாலியோட மனைவி, அப்போ சுக்ரீவனோட அந்த படுக்கையறையில ஆனந்தமா இருக்காங்க. அந்த கோலத்தோட அனுமான் இடமன்ட்டா, நீங்க போய் நின்னாதான் லக்ஷ்மணனுடைய கோபம் தண்ணி விட்டு தாரைகிட்ட வந்து கேட்கிறார் அனுமான், நீங்க போய் கொஞ்சம் லக்ஷ்மணன் முன்னாடி நின்று போடு. தாரை என்ன பண்ணிட்டாலாம், சுக்ரீவனோட அந்த படுக்கையறையில எப்படி இருந்தாலோ அந்த சின்னம் அப்படியே தன் மேலையில் தோற்றும்படி நேரா லக்ஷ்மணன் முன்னாடி போய் நின்னா. அதான் இந்த ஸ்லோகம் சா பிரஸ்கலந்தி மதவிஹ்வலாட்சி, அவளுடைய ஆடைகள் எல்லாம் அப்படியே கலையக்கூடிய நிலையிலே, அவளுடைய கண்கள் எல்லாம் அப்படியே சுழன்று இருக்கக்கூடிய நிலையிலே, பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ரா, அவள் அணிந்திருக்கக்கூடிய தங்க ஆபரணங்கள்லாம் அப்படியே அவிழ்ந்து அவிழ்ந்து விழுந்து கொண்டே இருக்கிறதாம். அது மட்டும் இல்லை, சலக்ஷணா இப்படிப்பட்ட லட்சணத்தில் நமிதாங்க எழுத்திகி, அப்படியே உடல் கொஞ்சம் இப்படி அப்படியும் வளைந்த நிலையில் தாரை லக்ஷ்மணன் முன்னாடி போய் நின்னா.
லக்ஷ்மணனோட பார்க்கறதுக்கு வெட்கப்பட்டு கொண்டு என்னடா இந்த நிலையில வந்துட்டாளே, அவள் பள்ளியரோட ஏகாந்தமா சுக்ரீவனோடு இருப்பது என்பது வேற, அது வானராளுடைய ரூல்ஸ் படி ஓகே அது. இருந்தாலும் வெளியில வரும்போது நம்ம முன்னாடி இப்படி நின்றுட்டாளேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் அப்படி தலை குளிந்து நின்றான். இதெல்லாம் விவரிக்க வேண்டாம்ட்டு பெரியவாச்சாரி பிள்ளை என்ன பண்ணிட்டார், சா பிரஸ்கலந்தி இத்தியாதின்ட்டார். இப்போ அதை ஏன் இங்கே கோட் பண்ணுறாருனா, அந்த தாரை எப்படி பள்ளியறையில் சுக்ரீவனோட இருந்தால் அந்த சின்னம் தெரியும்படி அப்படியே வந்து லக்ஷ்மணன் இருந்தாலோ, நீயும் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அதனால உள்ள சொர்க்கானுபவம்னு கிருஷ்ணன் அப்பப்போ வந்து வந்து உனக்கு அனுபவம் கொடுத்துட்டு போயிட்டுருக்கான். நம்ம கோழ்த்தியில் உன்னை விட பெரியவர்கள், உன்னை நியமிக்க வந்த பெரியவர்களும் இருப்பதாலே நீ அப்படியே வந்துட்டேனா அது மரியாதை கிடையாது, தேற்றம். இதெல்லாம் நாம் யூகிச்சு தெரிஞ்சுக்கணும். பெரியவாச்சான் பிள்ளை இவ்வளோதான் சாய்ச்சார், சா பிரஸ்கலந்தி இத்தியாதி, அவ்வளோதான் நாம புரிஞ்சுக்கணும். ஒட்டியில உன்னை விட பெரியவாளும் இருக்கா, அதனால அவ முன்னாடி நீ அப்படி இப்படின்னு உனக்கு பிடித்த ஆடையோடு வந்து நிற்பதுங்கிறது நல்லா இருக்காது. தேற்றமாய் கொஞ்சம் தெளிந்து கொண்டு பெரியவா முன்னாடி எப்படி வந்து நிற்கணுமோ அந்த மாதிரி வந்து தேற்றமாய் வந்து திற, அதுக்கப்புறம் நீ கதவை திறந்தால் அது முறையாக இருக்கும். தேற்றமாய் வந்து திற என்று அழைக்க அந்த பெண்ணும் தேற்றத்தோடு தெளிவோடு வந்து கதவை திறந்து ஆண்டாள் கோட்டியில் சேர, ஆண்டாள் கோட்டியின் எண்ணிக்கை 499,995 உயர திருப்பாவையின் இரண்டாவது காட்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. ஆண்டாள் அமுதன் அருளாக ரெண்டு காட்சிகள் நாம் புரிந்து கொண்டு இன்னும் 4 காட்சி இருக்கு. இந்த ரெண்டாவது காட்சியின் நிறைவு பாசுரத்தில் 2 டைமென்ஷன் பார்த்துட்டோம். இப்போ இதே பாசுரத்தின் 3வது டைமென்ஷன், எந்த திவ்ய தேசத்து தாயார் இந்த தோழி, ஒரு குழு நாற்ற துழாய் முடின்னு துளசி வந்துருக்கு. துளசி வந்துட்டாலே ஒப்புலையப்பன் கோவில் தான், ஏன்னா திருவிழ்நகர் ஒப்புலையப்பன் கோவிலுக்கு துளசி வனம் என்ற ஒரு திருநாமம் உண்டு. ஆகையினால இந்த பாசுரத்தை இப்போ 3வது டைமென்ஷன் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். பேக் டு ஸ்டார்ட், ஒப்புலையப்பன் கோவில் எழுந்தருளி இருக்கும் பூமி தேவி தாயார் உள்ளே கதவை சாத்தி கொண்டு பள்ளி கொண்டிருக்கிறாள். ஆண்டாளும் தோழிகளும் வெளியே இருந்தபடி அவளை எழுப்புகிறார்கள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற, சொர்க்கம் புகுந்து விட்டாயே. நமக்கு சொர்க்கம் எதுனா வைகுண்டம் தான், ஏன்னா சொர்க்கம்ங்கிறது பேரானந்தத்துக்கான குறியீடுன்னு சொன்னா இல்லையா, அப்ப நமக்கு எது பேரானந்தம், வைகுண்டம் தான். நோற்று சொர்க்கம் புகுகின்ற, வைகுண்டம் புகுந்தவளே, வைகுண்டத்தை புகுந்த விட்டாக கொண்டவளே. ஏன் என்ன அர்த்தம்னா, அந்த தாயார் அவதாரம் பண்ணாளே அந்த இடம் எதுனா உப்புலியப்பன் கோவில், அதுக்கு திருவிண்ணகர்னு ஒரு பேர் உண்டு, அந்த ஊரே வைகுண்டம். புகுந்த வீடு எதுன்னு பார்த்தா பெருமாளை தான் திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, அதுவும் வைகுண்டம். அப்போ பிறந்த வீடும் உனக்கு வைகுண்டமா இருக்கு, புகுந்த வீடும் வைகுண்டமா இருக்கு. ஏன்னா விண்ணகர் என்று வைகுண்டத்தை குறிக்கக்கூடிய பெயர் அது, அந்த வைகுண்டத்தை குறிக்கக்கூடிய விண்ணகர் என்னும் பெயராலே ஆகாச நகரம் என்றே சொல்வார்கள், வியோமபுரி என்று சொல்வார்கள். அப்படி விண்ணகர் என்று வைகுண்டத்தின் பெயராலே அந்த திவ்ய தேசம் ஒப்புலையப்பன் கோவில் அழைக்கப்படுகிறது. அதனாலதான் ஒப்புலையப்பன் கோவில தனியா பரமபத வாசல் வைகுண்ட வாசல் கிடையாது, கோவிலே வைகுண்டம், கோவில் வாசலே வைகுண்ட வாசல். நம்ம அமுதனுக்கும் அப்படிதான், தனியா பரமபத வாசல் சொர்க்கவாசல்னு சொல்றமே கிடையாது, ஏன்னா இந்த திருக்கோவிலே வைகுண்டம் தான், உள்ளே வரக்கூடிய என்ட்ரன்ஸே வைகுண்ட வாசல் தான். அதுபோல நோற்று சொர்க்கம் புகுகின்ற, உன்னுடைய பிறந்த வீடான ஒப்புலையப்பன் கோவிலும் சொர்க்கம் வைகுண்டம் தான், நீ புகுந்த இடமும் பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணிட்டு வைகுண்டம் தான். அம்மநாய், அம்மநாய்னா தலைவின்னு அர்த்தம், ஒப்புலையப்பன் கோவிலில் பூமி தேவி தான் தலைவியாக இருக்கிறாள். பொதுவாக ஸ்ரீதேவி தாயாருக்கு ஏற்றம் எங்கும் சொல்லப்படும், அடுத்த நிலை பூமி தேவி. ஆனால் ஒப்புலையப்பன் கோவிலில் ஸ்ரீதேவி தாயாரோட பூமி தேவி தாயார் பிராதானியம், ஏன்னா பிரதான நாச்சியாராக பூமி தேவி தாயார் பெருமாளுக்கு அருகிலே எழுந்தோடி இருக்கிறாள். அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அந்த பூமி தேவி தாயாருக்காக 100 ஸ்லோகம், வசுமதி சதகம் என்று 100 ஸ்லோகங்கள் அந்த ஒப்புலையப்பன் கோவில் பூமி தேவி தாயாருக்காகவே பண்ணார். அதில் ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார், ஒப்புலியப்பன் தனது வலது திருக்கரத்தை எப்படி வச்சிருக்கார், இப்படி மாமேகம் சரணம் ரஜ என்று இப்படி வைத்திருக்கிறார் வரதஹஸ்தமாக. இப்படி வச்சுருந்தா என்ன அர்த்தம், என் திருவடியை பிடிச்சிக்கோ காப்பாற்றுகிறேன், அதான அர்த்தம். அது எங்கள் பிராச்சாரியன் ஸ்லோகம், தட்சிணஸ்ய தவ தட்சிணக்கரஹா தட்சிணாம் வினதரக்ஷணே க்ஷமே துவாம் விநிர்திசதி விக்ஷிபன்னகம் நாண்யதஸ்தி கில தத்விவக்ஷிதம். ஏன் பெருமாள் இப்படி வச்சுருக்காருன்னா, அவர் திருவடியை காட்டலையாம், பூமி தேவியை காட்டுறாராம் இந்த திருவடியால்.
அதனால வரவாழ்கிட்ட காட்டுறது இங்கே பிராதானியம் என்ன விட பூமி தேவிக்கு தான் இங்கே பிராதானியம் ஜாஸ்தி. அதனால பூமி தேவியை பார்த்துட்டேடா, அவள்கிட்ட பரிந்துரை புருஷகாரம் வாங்கிட்டேடா, பூமி தேவிகிட்ட எல்லாம் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்குவோம்னு சொல்கிறார் பெருமாள். அதற்காக பூமி தேவியை நோக்கி தான் பெருமாளே திருக்கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறார். அம்மா நாய் அப்படிப்பட்ட தலைவியாக விளங்கக்கூடிய பூமி தேவியே, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், வாசலும் திறக்க மாட்டாயோ வாயும் திறக்க மாட்டாயோ, உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன்னு ஆண்டாடே அவளை பார்த்து சொல்கிறான். ஏன்னா கோவிட் வந்தப்போ அப்படியே யோசித்தேன், எல்லா பெருமாளும் சன்னதி வரைக்கும் சேவிக்காரோ பண்ணிட்டான், ஒப்புளியப்பன் மட்டும் ரெண்டு அடுக்கு தள்ளியே நீங்கள் சேவிக்க சொல்கிறாரே, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார்னு அப்படியே யோசிச்சு பார்த்தேன். அதை மாதிரி மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் ரெண்டு அடுக்கு தள்ளி நின்னே எங்களை உன்னை அழைக்க வைக்கிறாயே, நாற்றத்துழாய் முடி நாராயணன், உன்னுடைய கணவன் ஒப்புளியப்பன் எப்படிப்பட்டவன்னா நாற்றத்துழாய் முடி, முடியிலே தலைக்கு மேலே துளசி ஏந்தி இருக்கிறான். ஏன்னா அந்த ஒப்புளியப்பன் கோவில் துளசி வனம் என்று ஸ்தல புராணத்தில் அதுக்கு பேர். அந்த ஊரில் துளசி தேவி தவம் புரிந்தாளாம். என்னன்னா மகாலட்சுமிக்கு நிகரான ஸ்தானம் தனக்கு வேண்டும். துளசியை ஆரம்பத்தில் பெருமாள் திருவடியில் அணிஞ்சிட்டு இருந்தார், மகாலட்சுமியை திருமார்பில் அமர்த்தி இருக்கிறார். நான் திருவடியில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் வேணும்னு கேட்டாலும் பெருமாள் சொன்னாரா, ப்ரொமோஷன் தானே, மகாலட்சுமிக்கு மேலேயே கொடுக்குறேன், என் தலைக்கு மேல் உன்னை வைத்து கொண்டாடுகிறேன் என்று ஒப்புளியப்பன் கோவிலில் துளசி தேவிக்கு மகாலட்சுமியோட உயர்ந்த ஸ்தானம் கொடுத்து நாற்றத்துழாய் முடி நாராயணனாக தன் தலைக்கு மேல் திருத்துழாய் ஏந்தி கொண்டு இன்னைக்கும் ஒப்புளியப்பனை சேவிக்கலாம். அப்படி ரெண்டு புறமும் பார்த்தா நிறைய திருத்துழாய் மாலைகள், அவருடைய திருத்தலையும் ரெண்டு புறமும் திருமுடிக்கு இருபுறமும் துளசி மாலைகள் இருக்கும், நாற்றத்துழாய் முடி நாராயணன். நம்மால் நம் மீது வெறித்தனமான அன்பு கொண்டவர் ஒப்புளியப்பன், அப்படியா? அவன் அவ்வளவு அன்பு அவருக்கு, அதனால தான் எவ்வளவு தப்பு செய்தாலும் பொறுத்துக் கொள்வார், யாருக்கும் தண்டனையே கொடுக்க மாட்டான். இது ஒரு பெரிய நுட்பம் இருக்கு. விண்ணகரப்பன் விம்சதி என்று அடியனுடைய பிராச்சாரியன் பண்ண ஒரு 20 ஸ்லோகங்கள் ஒப்புளியப்பனுக்காக. அதுல பூமி தேவிக்கும் ஒப்புளியப்பனுக்கும் இடையே நடைபெறக்கூடிய உரையாடலாக ஒரு ஸ்லோகம் வச்சிருக்காரு. என்னன்னு முதல்ல செனாரியோ முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஸ்லோகம் சொன்னால் நீங்கள் நல்லா ரசிப்பு எழுது. அந்த ஸ்தலபுராணம் எல்லாருக்கும் தெரியும், மார்க்கண்டேயருடைய வளர்ப்பு மகளாக பூமி தேவி அங்கே வளர்ந்தாள். பூமி தேவிக்கு ஏற்ற மாப்பிள்ளை மார்க்கண்டேயர் தேடிக்கொண்டார். அந்த நிலையில் தான் ஒரு நாள் வயதான முதியவராக பெருமாளை வேடம் விட்டுக்கொண்டு அந்த மார்க்கண்டேயருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். வந்தவர் என்ன சொல்லிட்டார், உங்கள் மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறோம், பொண்ணை கொடுங்கன்னார். அவர் பார்த்தார், என்னடா இது இவ்வளோ வயசானவர் வந்து பொண்ணை கொடுங்கன்னு கேட்குறாரு. அதனால கொஞ்சம் தயங்கினார் மார்க்கண்டேயர். ஆனால் வீட்டுக்கு வந்தவர்கிட்ட வந்து ஓப்பனாக நான் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, பெருமாள் தான் முதியவர் வேஷத்தில் வந்திருக்கார், அது அப்போ அவருக்கு காட்டிக்கிற பெருமாள், யாரோ முதியவர் மாதிரி கேட்குறார், தரமாட்டேன்னு மறுக்க முடியாது. அதனால் அவர் என்ன சொன்னார், மார்க்கண்டேயர் என் மகளுக்கு பழைய சாதத்தில் எவ்வளோ உப்பு போடணும்னு கூட தெரியாதுங்கிறார். ஏன்னா பழைய சாதம் எவ்வளோ உப்பு போட்டாலும் வாங்கிக்கும், அந்த பழைய சாதத்தில் கூட எவ்வளோ உப்பு போடணும்னு தெரியாது, இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் கேட்டார். அப்போது வந்த பெரியவர் சொன்னார், எனக்கே ஹை பிபி, டாக்டர் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கார், நான் சாப்பாட்டில் உப்பே சேர்த்துக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கோன்ட்டு. உடனே அவர் பார்த்தார், சரி இருந்தாலும் என் பெண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன்ட்டு மகளை வரவழைத்தார். பூமி தேவி வந்தாம்மா, இந்த பெரியவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க. பூமி தேவி சொன்னாலாம், நல்ல கண் டாக்டர் போய் பாரு அப்படின்னா. நான் ஏன் கண் டாக்டரை பார்க்கணும், ஆமாம் ஒரு இளைஞன் வந்து நின்றுருக்கார், அவரை பார்த்து பெரியவர்னு சொன்னால் இஎன்டி அவரான கண் டாக்டரை தானே பார்க்கணும்னா. திரும்பினார் மார்க்கண்டேயர், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ, மகரம் சேர்குழை இருபாடு இலங்கையாட, ஏய்வண்ண வெஞ்சிலையை துணையாயிங்கே இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் எனையும் மரவிந்தம் அடியும் மகுதே, அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அப்படி பார்த்தார் மார்க்கண்டேயர், ஆகா இளைஞன் நாராயணனே நிற்கிறானே, க்ஷமிச்சு போல் சொல்லிட்டு திருவடியில் விழுந்தார், என் மகளை உனக்கே சமர்ப்பிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணி வச்சார். அப்போ பெருமாள் சொன்னாராம், நான் விளையாட்டுக்கு சொன்னாலும் சரி உண்மையாக சொன்னாலும் சரி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நான் உப்பு போடாத பண்டங்களை சாப்பிடுவேன்னு சொன்னேன், அதனால் இந்த திருத்தலத்தில் இனி உப்பில்லாத பண்டங்களை மட்டுமே அமுது செய்வேன் என்று வாக்களித்தார் அந்த பெருமாள். அதனால்தான் உப்பிலி அப்பன், உப்பில்லாத பண்டங்களை அமுது செய்யும் அப்பன், உப்பிலி அப்பன் என்று பெயர் பெற்றார். ஆனால் இது என்னன்னா, இது பூமி தேவி பண்ண ட்ரிக்கான், பூமி தேவி தான் மார்க்கண்டேயர்கிட்ட சொல்லி கொடுத்து எனக்கு உப்பு போட தெரியாதுன்னு சொல்லி சொன்னாலும். ஏன் சொன்னாள்னா, பின்னாடி இந்த கான்வர்சேஷன் அடியனுடைய பிராச்சாரியன் பண்ண ஸ்லோகம், திருக்கல்யாணம் ஆயிடுத்து பூமி தேவிக்கும் ஒப்புளியப்பனுக்கும், திருக்கல்யாணம் ஆனவாறே பூமி தேவி ஒப்புளியப்பட்ட சொன்னாலும் சுவாமி இதே ஊரில் நீங்கள் தங்கிடுங்க சொன்னாலும்,
ஏன்னா அடியார்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும். எத்தனையோ அடியார்கள் வைகுண்டம் வரை உங்களை சேவிக்கணும், அங்கே வந்து சேவிக்கணும்னா கட்டம். அல்லது உள்ளத்துக்குள்ளேயே இருக்க தியானிக்கணும்னா அந்த தியானத்துக்கான அந்த தகுதி, ஆற்றல், திறமை அதுவும் எல்லாருக்கும் இருக்காது. அதனால இதே ஊரில் நீங்கள் தங்கி இருந்து அடியார்கள் கேட்கக்கூடிய எல்லா வரங்களையும் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அந்த பெருமாள்கிட்ட பூமி தேவி சொன்னாலும். அப்போது பெருமாள் சொன்னாராம், இல்லைம்மா இந்த ஊரில் நான் தங்க முடியாது, இது சரி வராதுன்னா. இதை கான்வர்சேஷனாக உரையாடல் வடிவிலேயே ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஹே நாதா, பூமிதேவி கேட்குறா, ஹே நாதா என்னுடைய நாதனேனா. பெருமாள் பதில் சொல்கிறார், மேதினி பூமிதேவி சொல்லுங்கள், சதா துளசிவனேஸ்மின் வாசம் குரு, இந்த துளசிவனத்திலேயே நீங்கள் எப்போதும் தங்கி இருக்கணும்னா. பெருமாள் சொன்னார், இல்லைம்மா அது சரி வராது, ஸ்வசுர சத்மனி நோச்சிதஸ்தகம், இது எனக்கு மாமனார் வீடு, மாமனார் வீட்டில் போய் நான் தங்கி இருக்கக்கூடாதுமா, அப்புறம் வீட்டோட மாப்பிள்ளைன்னு என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுவா, அதனால இங்கே நான் தங்க மாட்டேன்னா. அடுத்து பூமி தேவி கேட்குறான், கஸ்மாத், அதனால என்ன மாமனார் வீடாக இருந்தால் என்ன வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொன்னால் என்ன தங்கும் கூட என்ன, இல்லைம்மா ஜனாகா மம மனோ பிரணகாரி வாக்கியம் ரூயு, இல்லை வா என்ன வீட்டோட மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளைன்னு எல்லாரும் சொன்னால் நான் ரொம்ப வருத்தப்படுவேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், அதனால தான் சொல்கிறேன், அப்புறம் எனக்கு ரோஷம் வந்துடும், எல்லாரும் வீட்டோட மாப்பிள்ளைய மாப்பிள்ளைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாடின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னா பெருமாள். உடனே பூமி தேவி சொன்னாலும், நபிஹி லவண வர்ஜித போஜனேனா, நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தானே சாப்பாட்டில் உப்பை கட் பண்ணேன்னு, உப்பு போட்டாதானே அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அடடா, நம்ம மாமனார் வீட்டில் போய் தங்கியிருக்கோமே, இங்கே எவ்வளோ நாள் சாப்பிடுவது, எவ்வளோ நாள் தங்குவது, எத்தனை பேருக்கு அனுபவம் பண்ணுவது, அப்போ தானே தோணும், தோணவே கூடாது. இங்கேயே இருந்து மாலா பக்தர்கள்ட்ட வெறித்தனமாக அனுபவிச்சுட்டு யார் என்ன கேட்டாலும் உடனே அனுகிரகம் பண்ணோம், தப்பு பண்ணுறாங்கன்னா உடனே கோச்சுட்டு அவளுக்கு தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான், ஏன்னா ஒருத்தர் கோபமே வரலன்னு வச்சுக்கோங்க, நம்மளே கேட்போம், ஏன் உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு கேட்போம், அதனால உங்களுக்கு கோபமே வரக்கூடாதுன்ட்டு சாப்பாட்டில் நான் தான் உப்பை கட் பண்ணேன். ஸ்லோகத்தை பாருங்கள், ஹே நாதா மேதினி சதா துளசிவனேஸ்மின் வாசம் குரு ஸ்வசுர சத்மனி யோஜிதஸ்தா கஸ்மாத் ஜனா மம மனோ பிரணகாரி வாக்கியம் ப்ரூயூர் நபீஹி லவண வர்ஜித போஜனேனா, சாப்பாட்டில் உப்பை கட் பண்ணிட்டேன் இல்லையா, இங்கே இருந்து அனுகூலம் பண்ணுங்கண்ணா, வேடிக்கையாக நல்லா இருக்கும், ஆனால் பெரிய வேதாந்தமே இருக்குது, வேடிக்கைக்குள்ளே வேதாந்தம். என்னன்னா பரமாத்மா இந்த ஜீவாத்மாவுக்கு அனுகூலம் பண்ண வேண்டும் என்பதற்காக புருஷகாரமாக இருக்கக்கூடிய தாயார் பல யுக்திகளை கையாள்கிறாள். அதில் இது ஒரு யுக்தி. என்னென்னா நாம் எத்தனையோ பாபங்கள் பண்ணியிருக்கோம், ஒத்துப்போமே, தெரிஞ்சோ தெரியாமலோ பல பாபங்கள் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் மட்டும் ஒப்பிலே பண்ண முன்னாடி போய் நிற்கிறோம், எந்த நம்பிக்கையில், மன்னிச்சு ஏற்றுப்பார் நம்பி தான் போய் நிற்கிறோம், பாவம் பண்ணுறோம், சரி ஒப்பிலே பண்ணி ஏற்றுப்பாருன்னு. ஆனால் அங்கே போய் நின்னா அவர் முன்னாடி தான் இன்னும் அதிகமாக பாவம் பண்ணுறோம், வெள்ள பண்ணுற பாவம் ஒரு பக்கம்னா அவர் முன்னாடி போய் நிற்கும்போது தான் கரெக்டாக நம்ம அலைபேசி அடிக்கிறது எடுத்து என்னன்னு பேசுகிறோம், அவர் சன்னதியில் போய் நிற்கும்போது தான் 10 வருஷமாக பார்க்காத நண்பர் ஒருத்தர் வர அவரை பற்றி விசாரிக்கிறோம், அப்போ பெருமாளை சேவிக்கிறோமோ இல்லையோ மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சு அவர் முன்னாடியே பாவம் பண்ணுறோம். அப்போ பெருமாள் பார்க்குறாரு, ஏன்னா நீ வெளியில் பாவம் பண்ணிட்டு வந்தேன்னு பரவாயில்லன்னு பார்த்தா உள்ளே வந்து அறவுடன் அதிகமாக பாவம் பண்ணிட்டு இருக்க தண்டிக்கலாமான்னு யோசிக்கிறார். அப்போ தான் தாயார் என்ன பண்ணா, சாப்பாட்டில் உப்பை கைப்பிடி விட்டுட்டா, அதனால ஒரு கோபமே வராமல் அனுகிரகத்தை கொண்டு விடுறார். அதுக்காக தப்பு பண்ணிட்டு அவர்கிட்ட போகணும்னு நீ சொல்லவல்ல, தப்பு பண்ணால் கூட ரட்சிப்பார்னா நாம நல்ல எண்ணத்தோடு போய் சரணாகதி பண்ணால் நிச்சயமாக அருள் புரிவாருங்கிற அளவில் நாம் அதை புரிஞ்சுக்கணும். அதனால அடியார்கள் தப்பு பண்ணாலும் அவர்கள் மீது கோபப்படக்கூடாது, அவர் என்ன பிரார்த்தித்துட்டு வராடோ அந்த அனுகிரகத்தை நிறைவேற்றும் வரப்பிரசாதியாக மாலா அடியார்கள்ட்ட வெறித்தனமான அன்போடு இருக்கணும்னு தாயார் அவருக்கு உப்பை கட்பண்ணா. இந்த மாதிரி பலவிதமான யுக்திகளால் மகாலட்சுமி ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து வைக்கிறாள்ங்கிற அந்த கருத்து இதில் இருக்கு. அதான் நம்மால் உப்பு இல்லாமல் சாப்பிட்றதுனால கோபமே படாமல் நம் மீது அன்பு காட்டக்கூடிய நம்மால் போற்ற பறை தரும். நம்மாழ்வாருக்கு அவர் போற்றியதாலே மிகப்பெரிய பறையை கொடுத்தான்னு ஆழ்வாரே பாடுறார். பறை என்றால் மிகப்பெரிய பலன்கிற அளவில் இப்போ பொருள் பார்த்து வருகிறோம். 29வது பாசுரத்தில் தான் பறைக்கான முழு விளக்கம். பறைனா பெரிய பலன், நம்மாழ்வாருக்கு பெரிய பலன் கொடுத்தாரோ, உலகத்திலேயே பெரிய பலன் எது, பெருமாளுடைய திருவடிகள் தான், அதை நம்மாழ்வாருக்கு கொடுத்தார். என்னப்பன் எனக்கு ஆயுகுழாய், என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், மின்ன பொன்முதல் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன், தன் ஒப்பார் இல்லப்பன் தந்தனன் தன தாழ் நிழலே, அவனுடைய திருவடி நிழல் அதுதான் ஒப்பற்ற பறை. அந்த திருவடி நிழலாகிய அந்த பறையை நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணவன் போற்ற பறை தரும். அப்புறம் புண்ணியனால், புண்ணியன் என்று ராமபிரானை குறிப்பிடுகிறோம். ராமனின் வடிவமாகவே ஒப்புளியப்பனை கண்டு திருவங்கை ஆழ்வார் பாடுறார், கல்லா ஐம்புலன்கள் அவை கண்டவாறு செய்யவில்லை,
மல்லா மல்லமருள் மல்லர் மாழ மல்லடர்த்த மல்லா மல்லலம் சீர் மதில் நீர் இலங்கை அழித்த வில்லா நின்னடைந்தே திருவிண்ணகர் மெய்யவனே. வில்லன் தான் ஒப்புலியை பண்ணார். எது வில்லனா? ஆங்கில வில்லன் இல்லை, தமிழ் வில்லன். மல்லன்னா மல்யுத்தம் புரிபவன், வில்லன் என்றால் வில்யுத்தம் புரியும் வில் ஏந்தியவன், போதண்டபாணியான ராமபிரான். ராமபிரானுக்கு வில்லன், வில் ஏந்தி இலங்கையை அழித்தவன். அந்த வில்லான் நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மெய்யவனேன்னு புண்ணியனாகிய ராமனாகவே ஒப்புலியப்பனை கண்டு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட புண்ணியனால் ராமனாகிய ஒப்புலியப்பனால் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, அவனால் வீழ்த்தப்பட்ட கும்பகர்ணன் நம்ம தூக்கத்தை கொடுத்துட்டானோ, அதனால்தான் பூமி தேவியே இன்னும் நீ எழவில்லையா? ஆற்ற அனந்தலுடையாய், உனக்கு ரொம்பவும் தான் சோம்பேறித்தனம். கிண்டலா ஆண்டாள் சொல்றா, ஏன்னா ஆண்டாளும் பூமி தேவியின் அம்சம், அவளும் பூமி தேவி, அதனால கிண்டல் பண்ணிக்கலாம் செல்லமா. ரொம்ப தான் சோம்பேறித்தனம், அதனாலதான் பழைய சாதத்துல கூட எவ்வளவு உப்பு போட முடியாதுன்னு நீ சொல்லியிருக்க. அப்படின்னா எவ்வளவு சோம்பேறித்தனம் இருந்திருக்கணும், ஏன்னா மற்றதுன்னா அளவு பார்த்து உப்பு போடணும், பழைய சாதத்துக்கு எவ்வளவு போட்டாலும் வாங்கிக்கும், அதுலயே உப்பு போட தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன்னா ஆற்ற அனந்த உலகாய். அதே சமயம் அருக்கதமே அற்புதமான அரிய ஆபரணமாக இருக்கிறாய். எதற்கு ஆபரணம்னா, இது வசுமதி சதகத்துல எங்க பிராச்சாரியன் ஸ்லோகம், நான்யத் பிரசாதனஜனம் தவ பூஷணம் தது துவாமேவ பூஷணமகம் தவ நிச்சினோமி ஆத்மான மம்ப வசுதாமிக பூஷயந்தி யத்யோம பத்தனகதா வசுதே விபாசி. இந்த பூமிக்கு அணிகலனாக திருவிண்ணகர் ஒப்புலியப்பன் கோவிலுங்கிற திருத்தலம் இருக்கு, அந்த திருத்தலத்துக்கு அணிகலனாக பூமி தேவியே இருக்கா. பூமிக்கு அணிகலன் ஒப்புலியப்பன் கோவில், ஒப்புலியப்பன் கோவிலுக்கு அணிகலன் பூமியே. அதாவது பூமிங்கிறது முதல் பூமி, இந்த நில உலகை குறிக்கிறது. இந்த நில உலகமாகிய பூமிக்கு ஒப்புலியப்பன் கோவில் அணிகலன், அந்த ஒப்புலியப்பன் கோவிலுக்கு பூமி, அதாவது பூமி தேவி தாயாரே அணிகலனாக இருக்கிறாள் தான் அருங்கலமே. அப்படிப்பட்ட அற்புதமான ஆபரணமா அணிகலனாக இருப்பவளே தேற்றமாய் வந்து தெர அனுகிரகம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் தெளிவா நீ பெருமாளுக்கு பண்ணி போடுற மாதிரி இல்லாம உப்புச்சப்போடு அனுகிரகம் பண்ணு, தேற்றமாய் வந்து தெர தெளிவா உப்புச்சப்போடு எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணு என்று பூமி தேவியை உணர்த்துவதாகவும் இந்த பாசுரத்தை ரசிக்கலாம். இது மூன்றாவது டைமென்ஷன். இப்போ ஃபைனல் ஃபோர்த் டைமென்ஷன், எந்த ஆழ்வாரை ஆண்டாள் உணர்த்துகிறாள்? பேயாழ்வார். சரித்திரத்தை நன்னா மனசுல வச்சுக்கோங்க, சரித்திரம் நன்னா பதியறதுக்காக தான் ஆரம்பத்துல அந்த ஸ்லோகத்தையும் மாமி பாடினான். தேகலீஷ ஸ்துதியில தேசிகனோட ஒரு ஸ்லோகம், காசார பூர்வ கவி முக்கிய விமர்த்த ஜன்மா பண்ணா தடேக்ஷு சுபகசிய ரசோபகுஸ்தே த்வத்பாத பத்ம மதுனி த்வதனன்ய போகே நூனம் சமாஸ்ரயதி நூதன சர்க்கராத்தூன். தேசிகன் என்ன சாதிக்கிறார்னா, இந்த முதல் ஆழ்வார்கள் பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் திருக்கோவலூர்ல மிருகண்டு முனிவர் ஆசிரமத்தினுடைய அந்த ரேடியில நாராயணனை அனுபவித்து அவனை பாடுகிறார்கள். தேசிகன் என்ன சொல்றார், அந்த மிருகண்டு முனிவருடைய ரேடி இருக்கே அதுதான் சுகர் ஃபேக்டரியா, கரும்பாலயம். கரும்பாலயில கரும்பு வெட்டுற மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த கரும்பு வெட்டுற மிஷின் தான் இந்த மூன்று ஆழ்வார்கள் பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார். கரும்பு யாருன்னா, பெண்ணையாற்றின் கடையில் கரையில் முளைத்த கரும்பு சாட்சாத் தேகலீச பெருமாள் திருக்கோவலூர் ஆயன் உலகளந்த பெருமாள், அவர் தான் கரும்பு. இந்த கரும்பு வெட்டுற மிஷின் இல்லாமல் கரும்பு போட்டு அரைக்கிற மாதிரி அந்த சின்ன அறையாகிய சுகர் ஃபேக்டரிக்கு உள்ள இந்த மூன்று ஆழ்வார்களும் மிஷின் மாதிரி கரும்பாகிய பெருமாளை போட்டு அரைச்சி அரைச்சி கருப்பஞ்சாறை பிழிந்தெடுத்தார்கள். மூணு கருப்பஞ்சாறு வந்துதான், அதுதான் முதல் திருவல்லாதி, இரண்டாம் திருவல்லாதி, மூன்றாம் திருவல்லாதி என்ற பாசுரங்களாக கருப்பஞ்சாறு போல இந்த ஆழ்வார்கள் வழங்கினார்கள்னு தேசிகன் அவ்வளவு அற்புதமா அனுபவிச்சிருக்கார். அந்த வரலாற்றை அப்படியே நினைவில் கொள்ளுங்கள். நம்ம பேயாழ்வார் எப்படிப்பட்டவர்னா, நோற்று சொர்க்கம் புகுகின்ற, நோற்றுன்னா முதல்ல என்ன அர்த்தம் சொன்னோம், நோற்காமல், நோன்பு நோற்று பெற வேண்டிய கிருஷ்ணானுபவத்தை நோற்காமலேயே பெற்ற வேண்டியதான் அர்த்தம் சொன்னோம். இவர் அப்படிதான் விளக்கேத்தி சேவிக்க வேண்டிய பெருமாளை விளக்கே ஏத்தாம சேவிச்சுட்டார். ஏன்னா முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் வையம் தகழியான் விளக்கேத்தினார், அடுத்த ஆழ்வார் பூதத்தாழ்வார் அன்பே தகழியான் விளக்கேத்தினார், பேயாழ்வார் மயிலாப்பூர் மெட்ராஸ்காரர் அவனா ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டான் ஸ்மார்ட் ஒர்க் தான், ரெண்டு பேர் விளக்கேத்தினார். இவர் கட்டவே இல்லாம திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்க நடிநிறமும் கண்டேன் செருக்கிழரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று என்று வேடக்கேத்தி சேவிக்க வேண்டிய பெருமாளை வேடக்கே ஏத்தாமல் சேவித்து நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய். இவர் தான் தலைவி. ஆழ்வார்களையே முத முதல்ல தலைவி பாவத்துல பாசுரம் பாடினது யார், நாயக்கி பாவம்னு சொல்றோம். தலைவி பாவத்துல முத முதல்ல பாசுரம் பாடினவர் பேயாழ்வார்.
பேயாழ்வாருடைய மூன்றாம் திருவந்தாதியில வெப்பென்று வேங்கடம் பாடும் வியந்துழாய் கற்பென்று சூடும் கருங்குடல் மேல் மற்பொன்ற நீண்ட தோல் மால் கிடந்த நீழ்கடல் நீராடுவான் பூண்ட நாள் எல்லாம் புகும் என்ற பாசுரத்துல திருவேங்கடமுடையான் தலைவனை பிரிந்து நாயக்கி பேயாழ்வார் நாயக்கி பாடுவதாக இந்த பாசுரம் வருகிறது. அந்த ஒரே ஒரு பாசுரம் நாயிகா பாவத்துல பாடியிருக்கார். இதுதான் அருளி செயல்ல முதன் முதலில் நாயிகா பாவத்தில் வந்த பாசுரம். பின்னாடிதான் பராக்குஷ நாயகி, குலசேகர பெருமாளுடைய நாயகி பாவம், பெரியாழ்வாருடைய யசோதா பாவம், திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகி எல்லாம் பின்னாடி. இவர் தான் முதல்ல அம்மனாய் தலைவி பாவத்தில் முதன் முதலில் பாடிய தலைவியே அம்மனாய். மாற்றமும் தாராரோ, விளக்கேற்றத்துக்காக கூட ஒரு வாய் வார்த்தை அவர் பேசவே இல்லை. பெருமாளை சேவிச்சதுக்கு அப்புறம் தான் திருக்கண்டேனார். வாசல் திறவாதார், வாசக்கதவையும் திறக்கல. ஏன்னா பூதத்தாழ்வாருக்காக பொய்யாழ்வார் திறந்தார், பேயாழ்வாருக்காக பூதத்தாழ்வார் திறந்தார், பேயாழ்வார் யாருக்காகவும் கதவு திறக்கல. அதனால இவர் வாசல் திறவாதார், இங்க வாசக்கதவை யாருக்காகவும் திறக்கவே இல்லை. நாற்றத்துழாய் முடி, இவர் பாருங்க இவருக்கு பெருமாளுடைய திருத்துழாயில ரொம்ப ஈடுபாடு. நேற்றுக்கு பூதத்தாழ்வாருக்கு பார்த்தோம் இல்லையா, 100 பாட்டு பாடியிருக்காரு, 17 பாட்டு நாம சங்கீர்த்தனத்துக்கே பாடினார். இந்த பேயாழ்வார் திருத்துழாயில என்னதான் அருமோ தெரியல, 14 பாசுரம் திருத்துழாய் பத்தி பாடியிருக்காரு. 100 பாட்டு மூன்றாம் திருவந்தாதியில அதுல 14 பாடல்கள்ல நிறைவு பாடல் உட்பட சார்பு நமக்கென்றும் சக்கரத்தன் தன் துழாய் தார்வாழ் வரைமார்பன் தன் துழாய் நாங்க வருது. அது போல எத்தனை எத்தனை பாசுரங்கள், வேங்கடமும் வேடுக்கை பாடியுமே தாம் கடவார் தன் துழாயார் புனந்துழாய் மாலையான்கிறார். சேர்ந்த திருமால் கடல் குடந்தை வேங்கடம் நேர்ந்தவன் சிந்தை இறை விசும்பு வாய்ந்த மறைப்பாடகம் அனந்தன் வண்துழாய் கண்ணி இறைப்பாடியாய இவை பொன் தோய் வரைமார்பில் பூந்துழாய். இப்படி பல பல பாசுரங்கள், 14 பாசுரங்கள் துழாய் துழாய்னு பாடுறார். ஆனால் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டோரு நாள் குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தாலோ. இவர் தான் கும்பகர்ணனை வீழ்த்தினவரும். இவர் என்ற கும்பகர்ணனை வீழ்த்தினார். அகஸ்திய முனிவருக்கு கும்பகர்ணன் ஒரு பேர் உண்டு. அநியாயமா இருக்கு அகஸ்தியர் போய் கும்பகர்ணன் சொல்றியே. இல்ல, கும்பம்னா கூடம்னு அர்த்தம், கரணம்னா காரணமாக உடையவன் அர்த்தம். கும்பகரணன்னா கும்பத்தை காரணமாக கொண்டு கும்பத்திலிருந்து தோன்றியவர். அகஸ்தியரோட தாய் குடம், குடத்திலிருந்து தோன்றியதால் குடமுனிவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தான் கும்பகர்ணன், அகஸ்திய முனிவர் கும்பத்தை காரணமாக கொண்டு தோன்றியவர். அவர் இவர்கிட்ட தோத்து போயிட்டார். எதுலன்னா அகஸ்தியர் தான் தமிழ் தலைவர்னு போற்றப்பட்டார். ஏன்னா தமிழுக்கு அகத்தியம் என்ற நூலை வழங்கியவர். அவருக்கு அகஸ்தியன் என்று ஏன் பெயர் வைத்தார்கள்னா, தமிழில் முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து நா, ஆள் ஆரம்பித்து நாளை முடியணும்னு அகத்தியன் என்று பெயர் வைத்தார்கள்னு சொல்லுவார் தமிழ் தலைவர்னு போற்றப்பட்டார். ஆனால் பேயாழ்வார் அவதாரம் பண்ணி 100 பாட்டு தமிழில் பாடியவாரே தமிழ் தலைவன்கிற பட்டம் இவருக்கு வந்துருக்கு. அதனால தான் பாருங்கள், ராமானுஜ நூற்றந்தாதியில் மன்னிய பேரருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னோடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் என்று பேயாழ்வாரை பாடுகிறார்கள். அதனால தமிழ் தலைவன் என்று கும்ப காரணனான அகஸ்தியர் பெயர் பெற்றிருந்தார். அவரை தோற்கடித்து இவர் தமிழ் தலைவன் என்று பெயர் பெற்று விட்டார். தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையார். இருந்தாலும் ரொம்ப தான் சோம்பேறித்தனம், ஏன்னா விளக்கும் ஏந்தல, அதே மாதிரி யாருக்காக வாசகதும் திறக்கல. பெருமாளை மட்டும் நல்லா சிரிச்சுட்டேள். சென்னைக்காரர் என்பதை நிரூபித்த ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே. அதே நேரம் கலம்னா பாத்திரம்னு அர்த்தம், அருங்கலம்னா அற்புதமான பாத்திரம். எதுக்கு பாத்திரம்னா, தாயாருடைய அருளுக்கு பாத்திரமானவர் இவர். மற்ற ரெண்டு பேர் பெருமாளருளுக்கு, பிராட்டியோடு கூடிய பெருமாளருளுக்கு பாத்திரமானார்கள். இவர் பெருமாளருள் பிராட்டினருள் கொஞ்சம் இன்னும் விசேஷமாகவே இவருக்கு கிடைச்சினார். அதனால தான் மூன்றாம் திருவந்தாதி தொடங்கும் போது திருக்கண்டேன்னு திருள் ஆரம்பித்தார். பூர்த்தி பண்ணும்போது தேனமரும் பூமேல் திருள்னு திருளை பூர்த்தி பண்ணார். திருவிலையை தொடங்கி திருவிலையை பூர்த்தி பண்ணி கொஞ்சம் மற்றவர்களோட அந்த லக்ஷ்மி கட்டாட்சத்துக்கு இன்னும் அதிகமாக பாத்திரமானவர் நீங்கள். அருங்கலமே தேற்றமாய் வந்து திற, கொஞ்சம் கதவை திறக்கும் போது உங்கள் பெயர் போலவே வந்து விடாதீர்கள், கொஞ்சம் தேற்றமாக தெளிவாக வாருங்கள். பேயாழ்வார் இல்லையா, பெயர் போல வராமல் தேற்றமாய் வந்து திறக்க வேண்டும் என்று பேயாழ்வாரை அழைப்பதாகவும் இந்த பாசுரத்தை ரசிக்கலாம்னு சொல்லி இந்த பாசுரத்தின் 4D ஐ இதோடு நிறைவு செய்கிறேன்.